ஆரம்பிச்சிருமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஸகாத் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்ற தலைப்பில் ரமலானின் நான்காவது நாளில் இந்த உரையை செவிமடுக்க அமர்ந்திருக்கிறோம். இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ஸகாத் மூலம் ஏற்பட்ட மாற்றங்களை, புரட்சிகளை நம்ம கண்டு வந்தோம். இன்றைய தினம் ஜக்காத் குறித்த முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டிய சட்டத்திட்டங்களை, அது குறித்த ஆய்வுகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும், ஜக்காத் ஒருத்தர் கொடுக்க மறுத்துட்டார் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கிறவர்கள், காஃபிர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறான். அந்த எச்சரிக்கையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அல்லதீன லா யூத்துன ஜக்காத், யார் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ, ஒஹும் பில் ஆகிரத்திகும் காஃபிரூன், அவர்கள் ஆகிரத்தை மறுமை நாளை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், காஃபிர்கள் என்று சொல்கிறான். ஜக்காத்து தரமாட்டோன்னு யாராவது சொன்னார்களே ஆனால், மறுத்த கொடுக்காமல் இருந்தால் இல்லை, கொடுக்க அந்த கொள்கையளவில் மறுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் காஃபிர்கள் என்று 41வது சூராவில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து இந்த சட்டங்களை தெரிவதற்கு முன்னால் அறிந்து கொள்கிற இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜக்காத் என்கிற இந்த பொருளாதார கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு மட்டும் உள்ள கடமை இல்லை, முந்தைய உம்மத்துகளுக்கும் இப்படி. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு சொல்லும்போது எல்லா காலத்து ஏழைகளையும் அல்லாஹ் தூக்கி விடணும், அந்த மாதிரி சட்டங்களை எல்லா சமுதாயத்துக்கும் தான் அல்லாஹ் கொடுக்கணும். இந்த சமுதாயத்தை மட்டும் வறுமையில் உள்ளவங்களை தூக்கி விட்டுட்டு அதுக்கு முந்தி உள்ள நபிமாருடைய சமுதாயத்தை வந்து அந்த மாதிரியான வசதிகளை செஞ்சு கொடுக்காமல் இருப்பது அல்லாஹ்வுடைய நீதிக்கு உகந்தது அல்ல. அதனால் வந்து இந்த ஜக்காத்துங்கிற கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டது போலவே முந்தைய சமுதாயத்திற்கு இதற்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தகவலுக்கு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஈசா நபி அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஓ ஜாலனை முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கே இருந்தாலும் என பாக்கியமிக்கவனாக அல்லாஹ் என்னை ஆக்கிவிட்டான். ஓ அவுசானி பி சலாத்தி ஓ ஜக்காத்தி, தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், தொழுமாறும் அல்லாஹ் என கட்டளையிட்டிருக்கிறான், ஜக்காத்து கொடுக்குமாறும் அல்லாஹ் என கட்டளையிட்டிருக்கிறான் என்று ஈசா நபி அவர்கள் சொன்னதாக 19வது சூராவில் 31வது வசனத்தில் இருக்கிறது. இப்போ ஈசா நபி முந்தைய சமுதாயத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா தொழுகையை கட்டளையிட்ட மாதிரியே ஜக்காத்துங்கிற ஒரு கட்டளை இட்டிருக்கான். வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் ஜக்காத்துங்கிற கடமை அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி வந்து இஸ்மாயில் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இது 19வது சூராவில் 54-55 வசனங்களில் சொல்லும் பொழுது, ஒதுக்கூர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றியும் நினைவு கூறுவீராக, இன்னஹுக்கான சாதிக்கல்வாதி ஒக்கான ரசூலன் நபியா, அவர் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராகவும் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒக்கான யமுர் அகலஹு பி சலாத்தி ஒ ஜக்காத்தி, அவர் தனது குடும்பத்தினருக்கு தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் கட்டளையிட்டு வந்தார். இஸ்மாயில் நபி வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தொலை சொல்லி கட்டளையிட்டாங்க, ஜக்காத்து கொடுக்க சொல்லி கட்டளையிட்டாங்கன்னு சொன்னால், அப்போ முந்தைய சமுதாயத்திற்கும் ஜக்காத்து இருந்திருக்குது. அதே மாதிரி வந்து இது 19வது சூராவில் 54-55 வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாரையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம் 21வது சூராவில் 71, 72, 73 வசனங்களில், அதாவது யாக்கூப் நபி, இஸ்ஹாக் நபி, லூத் நபி, இவங்களை பற்றி எல்லாம் நல்லா சொல்கிறான். சொல்லும் பொழுது அவங்க எப்படி நடந்தார்கள் என்று சொன்னால், ஓ ஜாலனாகும் ஐமத்தன் யஹுது நபி அம்ரினா, அவங்க நமது உத்தரவு பிரகாரம் நேர்வழி பெற்றவர்களாக இருந்தார்கள். பௌஹனா இலைஹிம் ஃபேலல் ஹைராத்தி,
நல்ல காரியங்கள் செய்யுமாறு அவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். ஓ இக்காம சலாத்தி தொழுகையை நிலைநாட்ட கட்டளையிட்டோம். ஓ ஈதா ஜக்காத்தி ஜக்காத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டோம். அதான் யாக்கூப் நபி, இஸ்ஹாக்கு நபி, லூத் நபிக்கெல்லாம் இப்படி கட்டளையிட்டு இருந்தோம் என்று 21வது சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த ஜக்காத்துங்கிற இந்த கடமை முந்தைய சமுதாயத்துக்கும் இருந்தது. சிலது சொல்லப்பட்டால் எல்லாருக்கும் இருந்து விளைக்க வேண்டியதான். முந்தைய சமுதாயத்துக்கு இந்த ஜக்காத்துங்கிறது தேவை. மக்களுடைய வறுமை நிலையிலிருந்து உயர்த்துவதற்காக ஒரு ஒரு தூதர் வந்து அது செய்யணும். இறை தூதருடைய கடமையில் அதெல்லாம் ஒன்றும். அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ஜக்காத் என்பது ஆண்களுக்கு கடமையாக இருப்பது போல் பெண்களுக்கும் கடமை. ஏன்னா இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து பெண்களும் தங்கள் பெயரில் சொத்துக்களை வச்சுக்கலாம். வேறு வேறு சமுதாயங்களில் வந்து பெண்கள் அவங்க பேரில் எதுவும் வச்சுக்கிறக்கூடாது, ஆண்களை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லப்படுது. நம்முடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, லிரிஜாலி நசீபுன் மிம்மக் தசபு, ஒளின் நிசாயி நசீபுன் மிம்மக் தசபுன, ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்கு உரியது, பெண்கள் சம்பாதித்தது பெண்களுக்கு உரியது. பெண்களும் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அவங்க கையில் பொருளாதாரத்தை வச்சுக்கலாம். அதே மாதிரி மகருங்கிற ஒரு தொகையை நம்மளை கொடுக்குமாறெல்லாம் சொல்கிறான். கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் வாத்து நிசா சதுக்காத்துகின்ற நிகழா, பெண்களுக்கு மகரு தொகையை மனமோ வந்து கொடுத்து விடுங்கள்னா அந்த காசை அவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்கல்ல. மகருன்னு சொன்னால் நம்ம சில்லறை கொடுக்குறதில்ல. அந்த காலத்தை தோட்டந்தரவுலாம் கொடுப்பாங்க, பெரிய பெரிய தொகையெல்லாம் கொடுப்பாங்க, பெரிய சொத்தையே கொடுப்பாங்க. அப்போ அதன் மூலமாக அந்த பெண்களுக்கு சொத்து இருக்கும், நகை நட்டு இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ பெண்கள் சொத்து இருக்கும் என்று சொன்னால் அவங்க அதுக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். அவங்களுடைய சொத்தாக வீடு வாசல் எதிர் நகை இருந்தாலும் சரி, பெண்களுக்கும் அந்த ஜக்காத்து கடமை இருக்குது. பெண்கள் பேரில் உள்ளதுக்கு அவங்க கொடுக்கல என்று சொன்னால் அவங்களுக்காக அந்த கணவன் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, அது பிறகு சட்டத்தில் பார்த்துக்குருவோம். ஆனால் பெண்களுக்கும் ஜக்காத்து கடமை. பெண்கள் பேரில் சொத்து இருந்தால் பெண்களுக்கு கடமை, சிறுவர்கள் பேர் அனாதைகள் சொத்து இருந்துச்சுன்னா அதுக்கும் அவங்க பருவம் அடைஞ்சு எப்போ ஒப்படைக்கிறோமோ அப்போ அதுக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். எல்லா யாரெல்லாம் சொத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ முஸ்லீமாக இருந்து அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, ஜக்காத்து கடமை. பெண்களுக்கு கடமை எங்கே வருது என்று கேட்டால், 33வது சூராவில் 33வது வசனத்தில் இருக்கிறது, அகிம்ன சலாத்த, பெண்களே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். ஆத்தின ஜக்காத்த, பெண்பால வருது, பெண்களே நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள், பெண்களே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள்னு இந்த வசனத்தில் பெண்பால வசன வார்த்தையை சொல்கிற காரணத்தினால ஆண்களுக்கு கடமையை போலவே பெண்களுக்கும் கடமை. இதெல்லாம் ஜக்காத்துடைய சட்டங்களை அறிவதற்கு முந்தி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம ஜக்காத்துக்கு போயிடுவோம். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களுக்கு ஜக்காத், இஸ்லாம் அடிப்படை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எதெல்லாம் சொத்து என்று இருக்கிறதோ, செல்வம் என்று சொல்கிறோம்ல, செல்வம் சொத்து, இது அரபியில் வந்து மால் என்று சொல்வார்கள், ஒருமை. பன்மையில் அம்பால் என்று சொல்வார்கள், அம்பால்னா சொத்துக்கள் செல்வங்கள். இந்த செல்வங்களுக்கு ஜக்காத் என்று தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹோதுமின் அம்பாலிகிம் சதக்கா, அவங்களுடைய செல்வங்கள்லேருந்து ஜக்காத்தை நீ எடுப்பீராக அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நேற்று பாச வசனத்தில் மாதிரி இல்லாதவர்களை கவர்னர் அனுப்பும் பொழுது என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய செல்வந்தர்களுடைய செல்வங்களை பணக்காரங்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை வாங்கி ஏழைகளுக்கு விநியோகிக்கிற கடமை இருக்கு என்று சொல்வீராகனு அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அப்போ செல்வம் எதெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். செல்வம்டா என்ன, வீடு வாச சொத்து சுகம் நிலம் இதெல்லாம் இருக்கிறதோ, அதை வைரம் வைடூறு நகை நட்டு என்னென்ன இருக்கிறதோ அனைத்துக்குமே பேர் தான் செல்வங்கிறது. அந்த செல்வங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த செல்வங்கள் அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஆனாலும் இந்த செல்வங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு உள்ள ஆதாரம் என்னென்னு கேட்டால், புகாரில் 1395வது ஹதீஸ் சொன்னல, அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், தூக இன்னல்லாக இஃப்தரல் அலைஹிம் சதக்கத்தன் ஃபி அம்பாலிஹிம், அல்லாஹ் வந்து அவர்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை கடமையாக்கிவிட்டான். செல்வங்கள்னால் தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது, அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை கடமையாக்கிட்டான்டா. எதெல்லாம் செல்வம் என்று இருக்கிறதோ அதற்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கிவிட்டான். தூஹதுமின் அக்னியாயும், செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஒரு துரத்தோலா ஃபுகராயும், ஏழைகளுக்கு இது வழங்கப்பட வேண்டும் இப்படிங்கிற ஹதீஸ் புகாரியில் 1395வது ஹதீஸாகவும் 1496வது ஹதீஸாகவும் இருக்கிறது. அதே மாதிரி 903 ஏற்கனவே சொன்னோம்ல, அவர்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை வசூலிப்பீராக, ஹுதுமின் அம்வாலிஹிம், அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை வசூலிப்பு. செல்வங்கிற விரிந்த ஒரு வார்த்தை உள்ளது, அந்த செல்வத்துக்கு நகை நட்டுன்னு மட்டும் நம்ம நினைஞ்சிடக்கூடாது, சுருக்கிடக்கூடாது.
தங்க வெள்ளின்னு மட்டும் சுருக்கிடக்கூடாது. எதெல்லாம் செல்வம் சொத்து என்று வருகிறதோ அதுக்கெல்லாம் சேர்த்து வார்த்தை தான் அல்லாஹ் போடுறான். ஹுதுமின் அம்பாலிகும் சதக்கா, அவங்களுடைய செல்வங்கள்லேருந்து ஜக்காத்து வசூலிப்பீராக 9:103 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 51:19 சொல்லும் பொழுதும் ஒஃபி அம்பாலிகும், அவங்களுடைய செல்வங்களிலே ஹக்குன் உரிமை இருக்கிறது, லிசாயிலி ஒரு மஹரூம், இல்லாதவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அவங்களுடைய செல்வங்களில் எல்லா செல்வத்திலையும் எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ அனைத்திலையுமே என்ன இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்று 51:19 70:24 வசனங்கள்லையும் இருக்கிறது. அப்போ எல்லா சொத்துக்களுக்கும் ஜக்காத்துன்னு சொல்லப்பட்டாலும் அதனுடைய சட்டங்களை நம்ம விளங்க வேண்டியிருந்தாலும் சில வகைகளை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே 2% கிடையாது. சொத்துக்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு பொதுவாக எல்லாம் சொல்லிட்டான். அந்த சொத்துக்களுக்கு எப்படி ஜக்காத்து வருவது என்பதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி சில விஷயங்களை குறிப்பிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், வித்தியாசமான ஒரு ஜக்காத்தை வந்து கடமையாக்கியிருக்கான். உதாரணமாக ஆடு வச்சுருக்கிறோம், ஆட்டு பண்ணை ஒருத்தன் இருக்குதுன்னு சொன்னால் இவ்வளவு ஆடு இருந்தால் அந்த கணக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். ஆடுகளுக்கு தனியாக மார்க்கத்தில் ஜக்காத்து கடமை இருக்குது. 100 ஆடுக்கு இவ்வளவு, 200 ஆடுக்கு இவ்வளவு, 500 ஆடுக்கு இவ்வளவு, அந்த மாதிரி ஆடுகள் வைத்திருப்பார்களே ஆனால் ஆடுகளுக்குன்னு என்ன இருக்குது, இந்த 2.5 கணக்கு வராது. உதாரணம் 40 ஆடு வச்சுருந்தாருன்னு சொன்னால் 1 ஆடு கொடுக்கணும், ஆனால் 120 வரைக்கும் 1 ஆடு தான். அப்போ 2% வராது. இது 120 ஆடு வரைக்கும் இவ்வளோதான் கொடுக்கணும், ஒரு 1 ஆடு தான் இருக்குது, அந்த கணக்கு பின்னாடி வச்சுக்கிடுவோம். ஆனால் ஆட்டுக்கு ஜக்காத் இருக்குது. ஆடுகள் வைத்திருந்தார்கள்னா இந்த கணக்கு பண்ணக்கூடாது. எந்த கணக்கு, இந்த தங்க வெள்ளி உருவாக்கி பண்ணுறோம்ல 2.5% பண்ணக்கூடாது, அதனுடைய கணக்கு வேறு இருக்குது. அந்த கணக்குகளை சொல்வது இப்போ அடிப்படையில் இதுக்கு ஜக்காத் உண்டுங்கிற மட்டும் விளங்கிக்கிறங்க, கணக்குகளை அப்புறம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஆடுகள் மாதிரி மாடுகள் வைத்திருந்தாங்கன்னு வைங்க, அதுக்கு ஜக்காத் இருக்குது. மாடுகள் வந்து 40 மாடு இருந்தால் இவ்வளவு, 30 மாடு இருந்தால் இவ்வளவு, ஜக்காத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி ஒட்டகங்கள், அதான் அங்கே ஜாஸ்தி இருந்தது அன்னைக்கு. அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட ஆடு மாடு ஒட்டகம் தான் இருந்தது செல்வம்னு சொல்லி. அந்த மாதிரி ஒட்டகங்கள் வளர்த்தாங்கன்னு சொன்னால் 5 ஒட்டகத்திலேருந்து ஜக்காத்து ஆரம்பிக்கும். 5 ஒட்டகம் தான் ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்துடைய கணக்கு தனியாக வரும். அப்போ அதுக்கெல்லாம் அதுக்குன்னு என்ன கணக்கு இருக்குது, அந்த கணக்குப்படி ஜக்காத்து கொடுக்கணும். ஆட்டுக்கு சொன்ன கணக்குப்படி ஆட்டு கொடுக்கணும். இந்த ரூபாயில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம்ல, எவ்வளோ ரூபா, 100, 100, 100, 200 அதெல்லாம் பேசக்கூடாது. ஆடுகளுக்குன்னு தனி ஒரு அளவு சொல்லிட்டதுனால, மாடுகளுக்கு தனி அளவு சொல்லிட்டதுனால, ஒட்டகத்துக்கு தனி அளவு சொல்லிட்டதுனால அந்த அளவுகளையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த சட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒன்று இருக்குது. அதுபோக விளை பொருட்கள் இருக்கு இல்லையா, விளை பொருட்கள்னால் விவசாயம் பண்ணுறது, பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகிறது, நெல், அந்த மாதிரி கோதுமை, அந்த மாதிரி சிறு தானியங்கள், அது மாதிரி என்னென்ன உற்பத்தி ஆகுதோ, உற்பத்தி ஆகிற பொருள்களுக்கெல்லாம் அதுக்கும் ஜக்காத் இருக்கிறது. அது இந்த கணக்கில் வர, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. நீ உற்பத்தி செஞ்சீங்க என்று சொன்னால் உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு ஜக்காத் தனி, அந்த நெல்லுக்கு இந்த கணக்கு பார்க்கக்கூடாது. நெல்லுக்கு கோதுமை இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சீங்க என்று சொன்னால் அதற்கு ஒரு அதை தனியாக ஒன்றா பிரித்து பிரித்து பார்ப்போம். விளைபொருட்களுக்கு எது எதுக்கெல்லாம் ஜக்காத்து எப்படி இப்படி கொடுக்கணுங்கிற சட்டங்களை பிறகு பார்த்துக்குறோம். ஆனால் அடிப்படை எதுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற தகவல் மட்டும்தான். இப்போ என்னென்னு கேட்டால், ஆடு மாடு ஒட்டகத்துக்கு ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கு, விவசாய பொருட்களுக்கு ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து அந்த புதையல் எடுக்கிறாங்கல்ல, புதையல், அந்த புதையலுக்குன்னு தனியாக தோண்டி பார்க்குறீங்க, ஒரு புதையல் கிடச்சி போச்சு, அதுக்கு தனியாக ஜக்காத்து இருக்கிறது, அதுக்கு ஒரு கணக்கு. இந்த 2.5 வராது, அதுக்கு 5%, அதுக்கு வந்து 20% கொடுக்கணும். புதையல் எடுத்து என்ன செய்யணும், ஒரு புதையல் தோண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா எடுத்தால் 20 ரூபாய் கொடுத்துடணும், அது 2.5% வராது, சதவீதம் வேறு. அந்த கணக்கெலாம் பின்னாடி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி உள்ளது போக தங்க வெள்ளி நாணயங்களுக்கு இருக்கிறது ஜக்காத்து குறிப்பிட்டு இருக்கிறது. பாக்கி உள்ளது எல்லாமே செல்வங்களில் சேர்ந்துடும். இந்த இதுகளுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு விளக்க வகை இருக்குது, இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு. இது அல்லாத சொத்துக்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரூபா கணக்குப்படி எடுக்கிறோம்ல, அந்த கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனசில் வச்சுக்கிறணும். இப்போ இந்த இத்தனை வகையான ஜக்காத்து இருக்குன்னு சொல்லும் பொழுது, இந்த ஜக்காத்து ஒருத்தன் வந்து எப்போ கொடுக்கணும், இந்த விஷயத்தில் வந்து ஒரு 95% அறிஞர்கள் வந்து மக்களுக்கு தவறான சட்டங்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களே நம்புறது கிடையாது, ஆனால் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ எனக்கு 1 கோடி ரூபா இன்றைக்கி வருது, 1 கோடி ரூபா எனக்கு கிடச்சி போச்சு, 1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து 2 லட்ச ரூபா ஜக்காத்தை நான் கொடுக்கணும். ஆனால் எல்லா மதுஹபு சாபி ஹனபி மாளிகி ஹம்பளி சலபி ஹலபின்னு என்னென்ன கூட்டம் இருக்குதோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ வந்து அதுக்கு கொடுக்க இப்போ தேவையில்லை, 1 வருஷத்துக்கு வரைக்கும் அது இருக்கான்னு பாரு, எப்படி தான் கொடுக்கணுமா, ஜக்காத்து பணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் அது நம்ம கையில் வந்துருச்சு,
வந்த பிறகு அதை கொடுத்தா தான் அது நமக்கு தூய்மையாகும். ஆனால் எல்லா மதுகபுகளையும் எல்லா கொள்கையில் உள்ளவங்களும் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஓராண்டு நிறைவடையணுமா, அந்த காசு வந்தால் மட்டும் ஜக்காத்து கடமை இல்லையா, அது ஒரு வருஷம் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு வருஷம் இருந்த பிறகு இன்றைக்கி 1 கோடி வந்துச்சு, அடுத்த வருஷம் பார்க்கணும், அடுத்த வருஷம் பார்க்கும்போது 50 லட்சம் தான் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 50 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். வந்தால் செலவழிச்சிருப்போம்ல, 1 கோடி ரூபா இன்றைக்கி வருது, வேறு வந்துக்கிட்டு இருக்கும், வராமையும் இருக்கும், போய்கிட்டு இருக்கும், நம்ம செலவழிச்சிருவோம். செலவழித்தது போக இன்றைக்கி 1ஜனவரி வந்தால் அடுத்த 1ஜனவரி பார்க்கணும், அப்போ 50 ரூபா தான் மிச்சமாக இருக்குது, அப்போ 50 லட்சத்து செலவழிச்சிட்டோம், அப்போ அந்த 50 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ ஜக்காத்தை எப்போ கடமையாகுங்கிறாங்க, 1 ஆண்டுக்கு பிறகு தான் கடமையாகுங்கிறாங்க. எந்த ஒரு சொத்து ஒருத்தனை கிடைச்சாலும், பாப்பா மௌத்தா போயிட்டார், சொத்துக்கு வாரிசு ஆகிட்டான், பாப்பாவுடைய சொத்து கணிஞ்சுட்டான், வீடு வாசல் எல்லாம் இவனுக்கு சொந்தமாயிடுச்சு, ஜக்காத்து கொடுறான்னா 1 வருஷம் தான் கொடுப்பேன், அப்படி சட்டங்கிறாங்க. மதுபாதி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவன் கொடுக்க தேவையில்லை, எந்த ஒரு பொருள் ஒருத்தனுக்கு கிடைத்தாலும் சரிதான், அவன் 1 ஆண்டு வரைக்கும் அது வந்து அவனுக்கு செலவழிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா ஜக்காத்தை இல்லாண்டாயிரும். 1 கோடி வச்சுருக்கிறான், 1 ஆண்டுக்குள்ளே 1 கோடியும் காலி பண்ணிவிட்டான், அப்போ இந்த 1 ஆண்டு பூரா 1 கோடி ரூபா வச்சு நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்துருக்கிறான், ஜக்காத்து கொடுக்கல, அவன் குற்றவாளி இல்லைங்கிறாங்க. என்ன இல்லை, அப்போ 1 வருஷத்துக்கு பிறகு தான் ஜக்காத்து கடமையாகுங்கிறது தான் மதுகபாதிகள்லேருந்து எல்லாருடைய சட்டமாகவும் இருக்கிறது. ரொம்ப இதுக்கு யாரெல்லாம் அது கருத்தில் மாறுபடுறாங்கன்னா, என்றைக்கு வருது அன்னைக்கே கொடுத்துரு அப்படிங்கிற கருத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், சில சஹாபாக்கள், சில தாபியின்கள் வந்து ரசூல்லாவுடைய அகல பைத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சில அறிஞர்கள், இந்த தாவூதுன்னு ஒரு அறிஞர், தாவூது லாஹிரிம்பாங்க, எல்லாம் வெளிப்படையான அர்த்தத்தை தான் செய்வார், இந்த தத்துவத்தை எல்லாம் ஏற்றுக்க மாட்டார், நேரடி ஆதாரம் தான் கொண்டு வான்னு கேட்பார் தாவூதுன்னு. அவர் ஒரு நல்ல ஒரு இமாம், அவரை தவிர பாக்கி எல்லாருமே இதை சொல்கிறாங்க. இதை வந்து சுப்லு சலாம்ல ஃபி ஹிலாஃபுன் ஜமாத்தின் சஹாபத்தி ஓ தாபியின் யாராச்சும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்பாங்களே, அதுக்காக வேண்டி அது ஒரு நோய் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சட்டத்தை சொன்னோம்னு சொன்னால் இதுக்குரிய ஆதாரம் என்ன, ஆதாரப்படி இருக்குதான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, முட்டியமாக சொல்லியிருக்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் மட்டும் புதுசாக சொல்றேன்னு கேட்பாங்க. அப்படியானவர்களுக்காக வேண்டி நம்ம மட்டும் புதுசாக சொல்லலை, இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, குறைவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து சமுதாயத்தில் இல்லாத கருத்து கிடையாது, யாருக்கும் தோன்றாமல் இருந்து முத முதல்ல நமக்கு தோன்றிய கருத்தும் கிடையாது, அன்னைக்கே இருந்திருக்குது. அதுக்காக வேண்டி ஒரு தகவலுக்கு என்னென்னு கேட்டால், அந்த சுப்லு சலாமில் அந்த அறிஞர் எடுத்து காட்டுறாரு, ஒஃபிஹி ஹிலாஃபுன் லி ஜமாத்தி மின சஹாபா, சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினர் இதுக்கு மாற்று கருத்தில் இருந்தார்கள், 1 வருஷம் ஆகணுங்கிறத அவங்க ஒத்துக்கிறல. ஒரு தாபியன்களில் ஒரு கூட்டத்தார் இதே கருத்தில் இருந்தார், எந்த கருத்தில், ஒரு வருஷம் ஜெண்ட பிறகு தான் கடமைங்கிறாங்கல்ல, அது கிடையாது. ஓ பாதில் குடும்பத்தை சேர்ந்த சில அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, இதுக்கு மாற்று கருத்தில் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லிட்டாங்க வெள்ளி இருந்தால் நீ 40ல் ஒன்று கொடு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்போ வந்தவொன்னு கொடுத்துட வேண்டியதுதான். இதை தாண்டிக்கிட்டு 1 ஆண்டு நிறைவேறணுங்கிற விஷயம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்மி, 5% கூட தேரமாட்டாங்க, கணக்கு பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் 5% கூட தேரமாட்டாங்க. 95% அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பொருளுக்கு எப்போ ஜக்காத்து கடமையாகும் என்று கேட்டால், 1 ஆண்டு நிறைவடைந்தால்தான் ஜக்காத்து கடமையாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் இதுக்கு எதை வச்சு சொல்கிறாங்க, அது ஒரு கணக்கு வேணும்ல, எல்லாம் ஜக்காத்தை கடமையாக்கிட்டான், 1 வருஷத்துக்கு பிறகு நீ அதை கொடுத்தா போதும், 1 வருஷம் வரைக்கும் நீ செலவழி சின்ன ஜக்காத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதில் என்னவெல்லாம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹனஃபி மதுகப்புடைய கிதாபில், ஹனஃபி மதுகப்புடைய அறிஞரில் 2வது இடத்தில் உள்ளவர் அபு யூசுப், அபு ஹனீஃபா வந்து முதல் ஆள், அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ள அறிஞர் யாருன்னு கேட்டால் அபு யூசுஃப்னு சொல்லுவாங்க, அவருக்கு அடுத்த இடத்தில் வந்து முகமதுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர் தான் முக்கியமான ஹனஃபி அறிஞர்களில் முதன்மையான ஆள்க. இந்த அபு யூசுஃப் போன்ற அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உனக்கு 1 லட்சம் ரூபா இருக்கா, வச்சுக்கிட்டே இருக்கிற, உனக்கு ஜனவரி மாதம் அந்த காசு வந்துச்சு, அப்போ டிசம்பர் வருதுல, டிசம்பர் வந்துச்சுன்னு சொன்னால் டிசம்பர் பிறந்த உடனே யாருக்காவது கொடுத்துரு, மகனுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, பொண்டாட்டி கொடுத்துரு, இப்போ உங்கள் கையில் இல்லை, அந்த டிசம்பர் முடிச்சு மறு வாங்கிக்கினே, அப்போ மறுபடியும் அங்கேருந்து 1 வருஷம், அப்போ ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கணும்னு சந்திரம் சொல்லி கொடுங்க. அந்த இது இந்த இதுவே கஷ்டம், இதுவே ஏழை எழுச்சியர் அநீதி. 1 வருஷம் கழிச்சு நீ ஜக்காத்து கொடுன்னு சொல்வதே வந்து ஜக்காத்தை இல்லாமல் போயிடும். ஏன் இந்த ஜக்காத்து பயன் தரலன்னு சொன்னால், சட்டத்தை மாற்றிப்பிட்டாங்க,
இந்த ஜக்காத்தை வந்து எப்போ கிடைக்குது அப்போ கொடுன்னு சொன்னால் நிறைய கொடுத்துருப்பாங்க. இருக்கு நல்லா ஜாலியாக ஒரு வருஷத்தை செலவழித்து முடிச்சுவிட்டு அதுக்கு மேலே மிச்சம் நினச்சி அதை கொடுன்னு சொன்னால் எவ்வளோ பேர் கொடுப்பாங்க? அது அந்த ஒரு அடிப்படையில் வந்துருச்சு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அபு யூசுஃப் இந்த மாதிரி சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு வருஷம் நிறைவடைந்ததா ஜனவரியில் என்கிட்ட அந்த காசு வந்துருச்சா, ஜனவரியில் ஒரு கிலோ நகை இருக்குது என்கிட்ட, டிசம்பர் வரும்போது நான் என்ன செய்கிறேன்னா ஒரு நகையை மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்துட வேண்டியது, டிசம்பர் முடிஞ்ச உடனே அவங்க எனக்கு தந்துட வேண்டியது, அல்லது அவங்க டிசம்பர்லேருந்து அடுத்த நவம்பர் வரைக்கும் வச்சுட்டு இருந்துட்டு அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும்ல, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கிறங்க, ஒரு வருஷம் இருக்கலையில் ஒரு வருஷம் இருக்கணும் அப்படின்னு தந்துடுறது ஃபிக்குங்கிற பேரில் எழுதி வச்சுக்கிறாங்க. மார்க்க சட்டம்ங்கிற பேரில் இது அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாவுக்கு பயந்து கொடுக்க வேண்டிய ஒரு தர்மம்ங்கிறத விளங்காமல் ஒரு அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு வழி சொல்லி கொடுப்பாங்கல்ல. இந்த ஆடிட்டர் வேலையை பார்த்துருக்காங்க, மதுகங்கிற பேர் நினைக்கிறாங்க, ஆடிட்டர் வேலையை பார்க்குறாங்க, என்னென்னு நீங்கள் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிற இப்படி தந்திர பண்ணுங்க இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால், ஜக்காத்து ஒரு வருஷம் நிறையாமல் ஜக்காத்து இல்லை அப்படின்ற கருத்தில் ஹதீஸுகள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஹதீஸுகள் எல்லாமே பலவீனமான ஹதீஸ் என்று அவங்கள ஒத்துக்கிறாங்க. யாரே வருஷம் ஒரு வருஷம் ஆன பிறகுதான் ஜக்காத்து கடமைங்கிறாங்கல்ல, அவங்க சில ஹதீஸில் காட்டுறாங்க, காட்டிவிட்டு இது பலவீனம்தான் ஆனால் இதுதான் சட்டங்கிறாங்க. பலவீனம் இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணால் அது ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இது சரியான ஹதீஸ் தான், இது அது தப்பாக சொல்கிறாங்க, கரெக்டான ஹதீஸ் என்று வாதிடலை. எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த மாதிரி அறிவிக்கிற எந்த செய்தியும் சரியான செய்தி இல்லை. அப்போ சரியான செய்தி இல்லைன்னா நீங்கள் ஒரு வருஷம் நீ வைக்கிறீங்க என்று கேட்டால், அதிகமான அறிஞர்கள் அதை தான் சொல்லுகிறார்கள்னு காரணம் காட்டுறாங்க. மெஜாரிட்டி அறிஞர்கள் அப்படி தான் கருதுகிறாங்க, அதனால் நாங்கள் சொல்கிறோங்கிறாங்களே தவிர, அவங்க அதுக்கு சான்றாக வைக்கக்கூடிய ஹதீஸுகளை வந்து ஆதாரத்தோட நிறுவுறது கிடையாது, அவங்களே ஆதாரமற்றும் ஒத்துக்கொள்கிறார்கள். நிறைய ஹதீஸ் இருக்குது, எப்படி இருக்குது, ஒரு வருஷம் நிறைவடையாமல் ஜக்காத்து கிடையாது, இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது. அது எல்லாமே பலவீனம், நம்ம புதுசாக பலவீனம்னு உங்களுக்கு குற்றம் சாட்ட முடியாது, இது எல்லாம் பலவீனம்னு ஹனஃபி அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க, ஷாஃபி அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க, மாலிக் அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க, ஹம்பளி அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க, அகல ஹதீஸ் அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க, சலஃப் அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க, எல்லா அறிஞர்களுமே சரியில்லை, ஹதீஸ் சரியில்லை, ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு அதை வச்சு பேசுகிறீங்க, ஆதாரபூர்வமானது இல்லைன்னு சொன்னால் வந்தவனும் கொடுனு சொல்ல வேண்டியானே, பணம் வந்துச்சுன்னா ஜக்காத்தை கொடுன்னு சொல்லணும், ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணுங்கிற விஷயம் அடிபட்டு போச்சுன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் இல்லாட்டி என்ன முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவு எடுக்க வேண்டியதானே. அப்போ இல்லைன்னு பலவீனம்னு ஒத்துக்கொண்டு, இது ஆச்சரியமாக ஒத்துக்கொண்டு சட்டம் சொல்கிறாங்க, இது பலவீனம் தான் ஒத்துக்கொண்ட பிறகு இது தான். அது போக என்னென்னா, உங்களுக்கு இது ப்ராக்டிக்கலாக சாத்தியமே படாது, இவங்களே என்ன செய்கிறாங்க, அதில் மாற்றி மாற்றி மக்களை ஏமாத்துறாங்க என்பது நான் பிறகு விளக்குறேன், லாஜிக்கு அப்புறம் விளக்குறேன். முதல்ல இந்த ஹதீஸை வச்சு எடுத்துக்கிறோம், ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ஏன்னா இந்த ஹதீஸ்லாம் நாளைக்கு எடுத்து உங்கள்ட காட்டுவாங்க, நானே அந்த அறிவிப்பாளர்லாம் பொறுத்து சொல்லிடுறேன், நீங்களும் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸில் இந்த அறிவிப்பாளர் வர்றாரா, நீ போய் தேடிப்பார், அவர் சரியானலாம் பலவீனம் நீங்களே கேட்டுப்படலாம், அது ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு ஆய்வாக இருக்கட்டும் என்பது, இல்லாட்டி முட்டையை ஒரு வரில சொல்லிட்டு போயிடலாம், இது பலவீனமானவைன்னு ஒரு வரியில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் என்னென்ன ஹதீஸ் அப்படி வந்திருக்குது, என்னத்தினால பலவீனமானோம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆவணமாக தெரிந்து கொண்டால் அந்த உங்களுக்கு தெளிவு கூடுதலாக இருக்கும். இது சம்மந்தமாக திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, திருமதியில் ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், மனிஸ்தஃபாத மாலன், ஒருவனுக்கு ஒரு செல்வம் கிடைத்தால், ஃபலா ஜக்காத் அலைஹி, அவனுக்கு ஜக்காத்தே கிடையாது, ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை இந்த ரப்பி அது அந்த சொத்துக்கு உரியவனிடத்தில் ஒரு ஆண்டு அது இருந்துகிட்டே இருக்கணும், ரூபா அவன் கிடைச்ச ரூபா என்ன செய்யணும், அவன்கிட்ட ஒரு வருஷம் இருந்தால் தான் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஜக்காத்து போய் கேட்கணும். நேற்று ஒரு கோடி ரூபா அவன் வந்துச்சு, வந்த உனக்குண்ணே அடுத்த வருஷம் வா அப்படின்ட்டுருவான், ஏன்னா வந்தவனுக்கு கொடுக்க அவசியம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு பிறகு வா இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அப்படி தான் சட்டம், இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் அர்த்தம் தான், இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இது அர்த்தம் என்ன, ஒரு ஆண்டு நிறைவடைகிற வரைக்கும் ஜக்காத்து கிடையவே கிடையாது, எந்த ஜக்காத்தும் கிடையாது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸ் அறிவிக்க இது 631 இருக்கிறது திருமதியில். அந்த திருமதியில் உள்ள அறிவிப்பாளர் யார் சொல்றாருன்னு கேட்டால், இப்னு உமர், சஹாபி பேர் இப்னு உமர், அவர் அறிவிப்பதாக வருகிறது. அவருக்கு யார் அறிவிக்கிறார் என்று கேட்டால், ஜெயிது பின் அஸ்லம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் யாருக்கு அறிவிக்கிறார் என்று கேட்டால், அப்துல் ரஹ்மான் அவருடைய மகன், ஜெயிது பின் அஸ்லம் வந்து அவருடைய மகன் அப்துல் ரஹ்மானுக்கு அறிவிக்கிறார். இந்த அப்துல் ரஹ்மானை பற்றி திருமதியிலேயே இந்த ஹதீஸ் கீழேயே அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அப்துல் ரஹ்மான் ஜெயிது பின் அஸ்லம் லைஃபுன் ஃபில் ஹதீஸ், இவர் ஹதீஸ் கலையில் பலவீனமானவர் சொல்லிவிட்டு திருமதி இந்த கருத்தான் சொல்கிறார்.
திருமதி என்ன செய்கிறாருன்னா பலவீனங்கிறாரு. ஆனால் ஒரு வருஷம் ஆகாமல் ஜக்காத் கடமை இல்லைங்கிறார். அவர் தான் ஹதீஸை வெளியிடுறாரு, அவர் தான் பலவீனம்ங்கிறதையும் சேர்த்து தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவருடைய கருத்து என்னடான்னு கேட்டால், ஒரு வருஷம் ஆகணும் இந்த இடத்துல ஹதீஸுங்கிறாரு. இந்த ஹதீஸ் பலவீனம்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதன்படி சட்டமும் சொல்கிறாரு. இந்த வியப்பாக இந்த ஜக்காத்தை சொல்கிற ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி இல்லாமல் இது திருமதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், திருமதியிலே இது வருது. இந்த ஹதீஸ் திருமதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை போட்டுட்டு கீழே வர்ற குறிப்பு தான் இது. திருமதி இமாமே அந்த நூலில் எழுதுன ஒரு குறிப்பு தான் இது. லஃபஹு அஹமது இப்னு ஹம்பல், அஹமது இப்னு ஹம்பல் அவர்களும், ஓ அலி இப்னு மதீனி, அந்த ரெண்டு பேரும், ஓ கைருஹுமா, இன்னும் பலரும், மின் அகலில் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் உள்ள இன்னும் பல அறிஞர்களும் இவரை பலவீனமாக்கி விட்டார்கள். ஒஹுவ கசீருல் கலத்தி, இவர் ஏராளமான பிழை விட்டவர், ஹதீஸுகளை தப்பு தப்பாக சொல்கிறவர்னு பேர் எடுத்திருக்கார். யார்? இந்த அப்துல் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம் என்ற ஒரு ஆளை வந்து பலவீனமானவர் என்று அகமது பின் ஹம்பல் சொல்லியிருக்கிறார். அவரும் சொல்கிறாரு ஒரு ஒரு வருஷத்துக்குலாம் ஜக்காத்துங்கிறார். அகமது ஹம்பல் பலவீனங்கிறாரு. பலவீனன்னு சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்கிறார்? சட்டம் ஜக்காத்து கொடுக்காத ஒரு வருஷம் ஆகணும் ஷர்த்துங்கிறார். ஜக்காத்து கடமையாவதற்கு எது ஷர்த்து? அது ஆச்சரியமாக இருக்குது. எதனால மற்றதுலலாம் பலவீனம்டா விட சொன்னவங்க இந்த ஜக்காத்து விஷயத்தில் மாத்திரம் வந்து பலவீனம்னு சொல்லிவிட்டும் அதுதான் சட்டம் என்று சொல்கிறார்கள். இது ஏன் சொன்னார்கள்? நமக்கு வியப்பாக இருக்கிறது. பொருளாதார அறிவு இல்லையா? என்னத்தினால் இதை சொன்னார்கள்னு. அலி இப்னு மதீனி பெரிய அறிஞர் தான். அவரும் அந்த கருத்துலாம் இருக்கார். எந்த கருத்து? ஒரு வருஷம் ஆகணும், ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனம். ஹதீஸ் பலவீனமா? ஆனால் அது ஒரு வருஷம் ஆகணுங்கிறார். அப்போ இது காரணம் என்ன? இதுக்கு கேண்டா இவர் எதனால் இவர் பலவீனமானவர்னா, கசீருல் கலத், நிறைய பிழை விட்டவர்னு சொல்கிறாங்க. இது திருமதியில் வந்துருச்சு. இந்த ஹதீஸ் வந்து ஒரு வருஷம் ஆகாமல் ஜக்காத்து கடமை இல்லை என்கிற ஹதீஸ் திருமதியில் வருது. திருமதியே அதுக்கு முடிவும் சொல்லிவிட்டார். சரி, திருமதி மட்டும்தான் சொல்கிறாரான்னு கேட்டால், ஏராளமான பேர் இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் எடுத்து கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிறோம். திருமதியோடு முடிச்சுக்கிடலாம். இப்னு மொயின், அவர் ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை எடை போடுவதில் முக்கியமான ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஸ ஹதீஸுஹு பிஷையின், இந்த அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து ஒரு கணக்கிலே வராது. இவர் பேர் வந்து தூக்கி போட்டிருங்க. இவர் ஹதீஸ் அறிவிக்கிற ஆளே கிடையாது. ஒரு நம்பகமாக நேர்மையை அறிவிக்க மாட்டார். தப்பு தப்பாக அறிவிக்கிற ஒரு ஆள், எந்த ஒரு பேணுதலும் இல்லாத ஆள்னு சொல்லி யார் சொல்கிறா? இது இப்னு மொயின் என்பவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து புகாரி இமாம் அபு ஹாத்தம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அலி இப்னு, எங்கள் உஸ்தாது அலி இப்னு மதனி இவரை பலவீனமாக்கி விட்டார் என்று சொல்லி அவர் பலவீனமாக்குனதாக புகாரியும் சொல்கிறாரு, அபு ஹாத்தமும் சொல்கிறார். ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அப்போ சாதாரண ஆளுக்கு இதை சொல்லலாம். எல்லா அறிஞரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புகாரி மாதிரி ஆளுக்களை இவர் சரியில்லாத ஆள் கேட்குறாங்க. ஆனால் புகாரியுடைய கருத்து என்னென்னு கேட்டால், ஒரு வருஷம் ஆகட்டி ஜக்காத்து கடமை இல்லைங்கிற அவர் கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் ஆகணும், அது பலவீனமானதான், பலவீனம் தான் ஒரு வருஷம் ஆகணுங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இந்த முடிவு சொல்லக்கூடியவர்கள் எப்படி இந்த முடிவு சொல்கிறாங்கன்னு இருக்கு, வியப்பாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து அபுதாவது இமாம் வந்து அபுதாவது நூல் இருக்குல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அப்துல் ரஹ்மான் மட்டும் இல்லை, இவர் அண்ணந்தம்பிமார்கள் இருக்காங்கல்ல அசலமுடைய பிள்ளைகள் எல்லாருமே பலவீனமான ஆளுக்கு, இவர் கொஞ்சம் கூடுதல் பலவீனமான ஆள். அப்துல் ரஹ்மான் மட்டுமில்லை, அவருடைய பிரதர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அறிவித்தாலும் நம்ம ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. காலன் நசை லைஃபுன், நசை இமாம் சொல்கிறாரு இது பலவீனமான ஆள், அப்துல் ரஹ்மான் சொன்னால் ஏற்றுக்கிறாதியே அப்படின்னு நசை இமாமும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து அபூசுரா அவரும் பெரிய ஹதீஸ்களை மேதை, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லைஃபுன் பலவீனமானவர். ஒகால் அபு ஹாத்தம் ராசி சொல்கிறாங்க, லைசபி கவியின் பில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் இவர் வந்து வலுவான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்னு ஹிப்பான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கான யுகல்லிபுல் அஹ்பார், ஹதீஸ்களை புரட்டி புரட்டி அறிவிப்பார், இருக்கிறது இல்லைன்னு அறிவிப்பார், இல்லாத இருக்குன்னு அறிவிப்பார். யுகல்லிபுல் அஹ்பார், ஒவ்வொரு ஆயாலும் அறியாமல் என்ன செய்வார், ஒரு பாட்டு அறிவிச்சிட்டு இருப்பார். ஹத்தா கசுரதாலிக்கு ஃபி ரிவாயத்தி, இவரோட அறிவிப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் புரட்டி புரட்டி அறிவிக்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஹதீஸில் ஒன்று மற்ற நம்பகமானவங்க ஒரு மாதிரி அறிவிச்சிருப்பாங்க, இவர் அதுக்கு நேர் மாற்றமாக அதே செய்து அறிவிப்பார். புரட்டி புரட்டி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால் புஸ்துஹிக்க தர்க்க, இவரை விட்டு விடுவதுதான் தகுதியானது, இவருக்கு உள்ள தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்னு சவுதுங்கிற அறிஞர் சொல்கிறாரு, கான கசீரல் ஹதீஸ், இவர் நிறைய ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறாரு, ஆனால் லைஃபுன் ஜித்தன், முற்றிலும் பலவீனமான ஒரு ஆள் இவர், ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாரு. இப்னு ஹுசைமா, அவர் ஹதீஸ் நூல் எழுதின ஒரு அறிஞர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஸ ஹுவ மிம்மை யஹ்தஜ் அஹ்லுல் இல்மி பி ஹதீஸிஹி, ஹதீஸ்களை அறிஞர்
அறிஞர்கள் இவருடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்வது இல்லை. லீ சூயி ஹிஃபுலிஹி, இவருடைய நினைவாற்றல் மோசம், யாவ சக்தி இல்லாமல் என்ன செய்வார்னா சொன்னது அப்படி எடுத்து சொல்ல மாட்டார், மறதியில் வந்து என்ன செய்வார், கூட குறைய சேர்த்து சொல்லிடுவார். அதனால் அறிஞர்கள் யாருமே இவர் ஒப்புக்கொள்வது இல்லைன்னு சொல்லி இப்னு ஹுசைமா சொல்கிறார். அப்போ அதே மாதிரி ஷாஜிங்கிறவர் சொல்கிறாரு, முன்கருள் ஹதீஸ், இவர் இவருடைய ஹதீஸோட எல்லாம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணத்தையும் காட்டுறார். அவர் உதாரணமாக அவர் என்ன செய்யறது காட்டுறாருன்னா, இவர் அறிவித்த ஒரு ஹதீஸ், நூஹ் நபியுடைய கப்பலில் எல்லாம் காப்பாற்றினான்ல, கப்பலில் ஏறி உட்காந்துட்டாரான், உட்கார்ந்த உடனே அப்போ கப்பல் இருந்துச்சு என்ன செஞ்சிச்சான், பைத்துல்லாவை வந்து ஒரு தவாஃப் செஞ்சான். எதுனா நூஹ் நபி ஏறின கப்பல் வந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்து விட்டு ஒரு செல்லத்து ஹல்ஃபல் மக்காம் ரகாத்தேனி, அந்த மக்காம இப்ராஹிமுக்கு பக்கத்தில் கப்பல் போய் ரெண்டரைக்காய் தொழுதது என்று ரசூலுல்லா சொன்னாங்கன்னு அறிவிச்சாள். இவர் இப்படி இப்படி ஆளு, இவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதுக்கு அந்த ஷாஜிங்கிறவர் இவர் அறிவித்த ஹதீஸை எடுத்து போட்டு இப்படி எல்லாம் ஹதீஸ்ன்னு அறிவித்த ஒரு ஆள் இவர், அது கப்பல் போய் எப்படி தொழுவோம், அதுக்கு ரகாத் எங்கே இருக்குது, அதையெல்லாம் ஹதீஸ்ன்னு பார்த்தவொடனே அவர் உதறி தள்ளியிருக்கணும்ல, அதையெல்லாம் ஹதீஸ்ன்னு கேள்விப்பட்டலாம் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார் என்று எடுத்துக்காட்டுறாரு. அதே மாதிரி தகாவி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஹதீஸுகு இந்த அகலில் இல்மி, கல்வியா கல்வியாளர்கள்ட்ட இவருடைய ஹதீஸ் வந்து நிகாயத்தி மின லோஃபி, பலவீனத்தின் உச்சத்தில் இருக்கிறது, சும்மா சாதா பலவீனம் கிடையாது, உச்சத்தில் இருக்கிறது. எதுக்கு போல சொல்கிறேன்னு கேட்டால், இப்படியான ஒரு விஷயத்தை வச்சு இப்படி ஆதாரம் எடுக்கிறார்கள். இவர் நல்லவர்னு யாருமே சொல்ல காணா, சரியில்லாத ஆள்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதை வைத்து கொண்டு ஜக்காத்துடைய ஷரத்து என்ன என்றால் ஓராண்டு நிறைவடைய வேண்டும் அப்படின்னு, இது ஏழைகளுக்கு இது ஆபத்து, இது ஜக்காத்தினோட நன்மை தராது, இது அவன் வந்து ஜக்காத்து கொடுக்காமல் செலவழிச்சிட்டு போயிடுவான். ஏழைகளுக்கு பயன் தருவது கொண்டு வந்த ஒரு சட்டத்தை அர்த்தம் இல்லாமல் ஆக்குது. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜவுசு ஜானி சொல்கிறாரு, அவுலாது செய்தி லோஃபா, செய்துடைய எல்லா புதல்வர்களும் பலவீனர்கள். இந்த அபூதாவது சொன்ன மாதிரியே இந்த செய்துடைய பிள்ளைகள் அப்துல் ரஹ்மான் ஊரால் அவருடைய மற்ற பிரதர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே பலவீனமான ஆளுகள்னு அவரும் சொல்கிறாரு. அதே மாதிரி ஹாக்கிம் சொல்கிறாரு, அபு நயீம் சொல்கிறார், ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இவர் தன் தந்தை வழியாக பல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அறிவித்தவர். தந்தை வழியாக அறிவித்த ஹதீஸில் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கும்ல பேர், இறைவா அவர் பொருட்டால் மன்னிப்பு கேட்பார்னு ஒரு பொய் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் அறிவிச்சது தான். இவர் எந்த மாதிரி ஆளுந்து கேட்டால், தந்தை வழியாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸெல்லாம் சொர்க்கத்தில் லாயிலாயில் எல்லாம் முகமது ரசூல் எழுதியிருக்கும், அவரை படைத்திருக்காவிட்டால் உன்னை படைத்திருக்க மாட்டேன் நல்லா சொன்னான்ட்டுலாம் வரும்ல அந்த கதை, அதையெல்லாம் அறிவிச்சிருந்தால் தான். யார், அப்துல் ரஹ்மான் ஜெயித் இப்னு அஸ்லம் தான் அறிவிச்சிருக்கிறார். இவர் தந்தை வழியாக ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அறிவித்தவர் என்று ஹாக்கிம் சொல்கிறார். அதே இப்னு ஜௌசி சொல்கிறாரு, அஜிமாவும் அலா தூஃபி, இவர் பலவீனமானவர் என்று ஏகமானதான முடிவு, யார் நல்லவர்னு சொல்லல, அஜிமோ இஜ்மான்டர், ஏகமானதான் முடிவு. அப்போ திருமதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸ் பலவீனம் என்று திருமதியும் சொல்லிவிடுகிறாரு. இம்புட்டு அறிஞர்களும் சொன்னதாக இந்த சொன்ன விவரங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஊர் நூலில் எடுத்தது தான். இப்னு ஹஜர் வந்து தஹதீபு தஹதீபில் அந்த அறிவிப்பாளர்களை பற்றி போடும்போது இவ்வளோ லிஸ்ட்டை இவரை பற்றி சொல்கிறார். இவர் அப்துல் ரஹ்மான்டா யாருங்கிறது நான் சொன்னேன்ல, இது எல்லாமே ஊர் நூலில் எடுத்தது தான், நிறைய நூல்களில் இருக்குது, அது ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல தேடி போகணும்னு போட்டதில்லை. தகதீப்பு ஒரு நூலை எடுங்க, எந்த நூலை வேணாலும் எடுங்க, தகதீப்பு உதாரணத்துக்காக வேண்டி அறிவிப்பாளரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல், அப்துல் ரஹ்மான் பின் ஜெயதம்னு அசலம் அடிங்க, தேடி பாருங்கள், அவருடைய ஃபுல் டீட்டெயில் இதுதான். அவருடைய மொத்த விஷயமே என்னது, இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் பலவீனமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸ் வந்து இப்னு மாஜாவில் இருக்குது, இதே விஷயம் இப்னு மாஜாவில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், லா ஜகாத ஃபி மாலின், இது ஆயிஷா நாயி அறிவிக்கிறதாக உள்ள ஹதீஸ். ஆயிஷா நாயி சொன்னதாக அம்ரா அறிவிக்கிறாரு, அம்ரா அறிவித்ததாக ஹாரிசா என்பவர் அறிவிக்கிறார். அப்படி அந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருது, லா ஜகாத ஃபி மாலின், எந்த செல்வத்திலும் ஜக்காத் வராது, ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுலு, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த சொத்தின் மீது ஒன்று செய்யணும், ஒரு வருஷம் கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்துப்பட அந்த ஹதீஸ் இருக்குது. இது அறிவிக்கிறாள், நான் சொன்னல ஹாரிசா இப்னு முகமது, முகமதுடைய மகன் ஹாரிசா என்பவர் வருகிறார். அது ஆயிஷா சொன்னாங்க, ஆயிஷா சொன்னதாக அம்ராங்கிறவர் சொல்கிறாரு, அம்ராங்கிறவர் சொன்னதாக ஹாரிசா சொல்கிறார். அந்த தொடர்ச்சியில் வரக்கூடிய ஹாரிசா என்பவரை பற்றி சொல்லும் பொழுது, இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்னு ஹிம்பான் அவர் குற்றம் பிடிக்கப்பட்டவர்கள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், அல் மஜுரூஹீன், யாரெல்லாம் அந்த மாதிரி வீக்கான ஆளுகளோ அவங்களுக்குண்டே ஒரு புஸ்தகத்தை போட்டு என்ன செய்ய லெட்ஜர் தயார் பண்ணியிருக்காரு. அவருடைய லெட்ஜர் தான் மஜுரூஹீன், அதாவது விமர்சனத்துக்கு உள்ளானவர்கள். அந்த பட்டியலில் இவரையும் கொண்டே போடுறார், ஹாரிசாவை போடுறார், போட்டுட்டு காண மிம்மன் கசுர வகுமுகு,
கற்பனை இவருக்கு ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஹதீஸ்னா கற்பனை செய்யலாம், உள்ளதை சொல்லணுமா இல்லையா? கேட்டதை சொல்லணும், உள்ளதை சொல்கிறதுக்கு பேர் தான் ஹதீஸ். கற்பனை செஞ்சு சொன்னால் போய் சொல்கிறான்னு அர்த்தம். காண மிம்மன் கசர வகுமுகு, இவருடைய வகுமு கற்பனை ஜாஸ்தி ஆகிவிட்டது. வ ஃபஹுஷ ஹத்தவுகு, இவருடைய பிழை ரொம்ப அதிகமாகிவிட்டது. தரக்கஹு அகமது ஒ யஹ்யா, அகமது பின் ஹம்பல் அவர்களும் யஹ்யா பின் மாயின் அவர் ரெண்டு பேரும் இவரை விட்டு விட்டார்கள். அம்மாடி இவரை எடுத்துக்கிறவே செய்யாது, இந்த ஹாரிசாங்கிறவரை ஆதாரத்துக்கு எடுத்துக்கிறாதீங்க, இவர் வந்து கற்பனையில் ரொம்ப பேசக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாரிசா வந்து லைஃப் என்று சொல்லி யஹ்யா பின் மாயின் சொன்னதாகவும் அந்த இப்னு ஹிப்பான் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி வந்து அகமது இப்னு ஹம்பல் அவர் என்ன செய்கிறாருன்னா, லைஃப்னு லைசபி செய்யின், இவரை அந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஹாரிசா என்பவர் அறிவிக்கிறாரே, இந்த ஹதீஸை பேசும்போது தான் அதை சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் கீழே தான் இந்த ஹாரிசாங்கிறவர் வந்து நல்ல ஒரு ஆள் கிடையாது, லைசபி செய்யின் அப்படிங்கிறாங்க. யஹ்யா பின் மாயின் சொல்கிறார், லைசபி திக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல் ரஹ்மான்கிறவர் சொல்கிறாரு, முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகள் வந்து நிராகரிக்கப்பட்டது, பொய் என்று சந்தேகிக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இவ்வளவு விமர்சனம் இவரை பற்றி இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது எங்கே இருக்குன்னு கேட்டால், இது ஜரஹு தாதீல்ங்கிற நூலில் இந்த விமர்சனம் இவரை பற்றி இருக்கிறது, புகழ்ந்து உன்னையும் காணாம். அதே மாதிரி வந்து காமில்ங்கிற நூல், அதுவும் அந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர்களை உடைய லெட்ஜர் அது. காமில்ங்கிற கிதாப் என்னென்னு கேட்டால், யாரெல்லாம் லைஃபாக இருக்காங்கல்ல அவங்களையா எடுத்து போட்டு ஒரு லெட்ஜர் மாதிரி ரெடி பண்ணுறாங்க, அப்படி சில நிறைய கிதாபுகள் இருக்குது. அந்த கிதாபில் ஒரு கிதாபு தான் அல் காமிலு ஃபி லோஃபா ரிஜால், பலவீனர்கள் பற்றிய ஒரு முழு தகவல் திரட்டு அப்படின்னு அந்த நூலுக்கு அர்த்தம். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லைஃபுன் லைஸ யுக்துபு ஹதீஸுஹு, அவருடைய ஹதீஸை எழுதியே வைக்கக்கூடாது, எழுதி கூட வைக்கக்கூடாது, பலவீனமான ஒரு ஆள் பதிவு கூட செஞ்சு வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. புகாரி என்ன செய்கிறாருன்னா, லம் யத்தது அகமது ஹாரிசா பின் அபி ரிஜால், இந்த ஹாரிசா என்பவரை வந்து அகமது இமாம் அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்படும், இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது நசை என்ன சொல்கிறாருன்னா, மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் விடப்படும், எடுக்கக்கூடாதுங்கிறார். அப்போ இந்த ஹாரிசா என்பவர் வழியாகத்தான் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அதே கருத்து திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, அதில் வர்றாள் அப்துல் ரஹ்மான் இப்னு ஜெயித் இப்னு அஸ்லம் வர்றார், இதில் அந்த ஆள் வரலை. இதில் மூணாவது அறிவிப்பாளர் யார் வர்றாருன்னு கேட்டால், ஹாரிசா பின் முகமது, முகமதுங்கிறது அவர் பட்ட பேர் அபுர்ரிஜால்மாங்க, ஹாரிசா பின் அபுர்ரிஜால் அல்லது ஹாரிசா பின் முகமது, ரெண்டு பேர் அவருக்கு. இந்த பேருக்குரியவரை பற்றி என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவர் நிலை பிழை விடக்கூட கற்பனை செய்வார், கற்பனை செஞ்சு சொல்வார், பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர், இட்டுக்கட்டவர் சந்தேகப்பட்டவர் என்றெல்லாம் இவரை பற்றி விமர்சனம் இருக்கிறது. இப்படியெல்லாம் அறிஞர்கள் சொல்லியிருக்கையில் வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறது இதை ஒன்று ஆதாரம். இவ்வளோ அறிஞர்கள் சொல்லி ஒரு ஹதீஸ் ஆதாரமானது ஒன்று எடுத்து காட்ட முடியலை. எல்லாம் அதிகபட்சமாக என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களின் சொந்த கருத்தாக சில அறிவிப்பு வருகிறது, அது வேண்டால் சரி என்று சொல்லலாம்ங்கிறாங்களே தவிர, ரசூல் வழியாக வர்ற எல்லாமே லைஃப்ன்ட்டாங்க. ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கப்பட்டால் அதெல்லாம் லைஃபாக இருக்குது. உமர் சொன்னார், அவர் சொன்னார் இருக்கும்ல, அப்படியான சில அறிவிப்புகள் அது நமக்கு மார்க்கத்தில் நிற்காது, அது வேண்டால் சரியானதாக இருக்குன்ற அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்களை. அந்த சொன்ன அறிஞர்களே சட்டம் எழுதுபோது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஜக்காத்துடைய ஷர்த்துன்னு போடுவாங்க, நிபந்தனை, நிபந்தனை என்ன என்று சொன்னால், ஹவுலானுல் ஹவுல், ஒரு வருஷம் பூர்த்தியாக இருத்தல். முதல் ஷர்த் என்னது, முதல் இஸ்லாமாக இருக்கணும், அந்த சொத்து வந்து அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆகியிருக்கணுங்கிற ஷர்த்தை வந்து எல்லாருமே இது ஒரு விதியாகவே ஆக்கிடுறாங்க. அப்போ ரெண்டாவது ஹதீஸ் அடிபட்டு போயிடுது. மூணாவது ஹதீஸ் என்னென்று கேட்டால், என்ன அனைத்தையும் நீங்கள் பாருங்கள், எல்லாமே நான் சொன்னது இல்லை, எல்லாமே அந்தந்த நூல்களில் உள்ளவங்களே நினைஞ்சிருக்காங்க, விமர்சனம் பண்ணி பலவீனம்னு ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். அடுத்ததாக வந்து இந்த பைஹக்கி வந்து, பைஹக்கியில் இந்த ஹதீஸ் இருக்குது, இப்னு மாஜாவில் இருக்கிற ஹதீஸ், அதில் இந்த ஹாரிசா தான் அறிவிக்கிறார். பைஹக்கி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை அந்த இந்த ஹதீஸை அறிவிச்சுட்டு, ஓ ஹாரிசா லா யுஹ்தஜிபு ஹபரிஹி, அவருடைய செய்தி நீ ஆதாரமாக எடுத்துக்கிறாதீங்க. யார் பைஹக்கி இது ஹதீஸை போட்டிருக்காரு, இப்னு மாஜாவும் போட்டிருக்காரு, இப்னு மாஜா அந்த ஹாரிசாவுடைய இதை போட்டு குறிப்பு கொடுக்கல. இதே ஹதீஸை வந்து பைஹக்கி எழுதி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹாரிசா அறிவிச்சார்னு ஹதீஸை போட்டுடுறாரு, போட்டுட்டு அவரே கீழே குறிப்பு கொடுத்துட்றாரு, ஓ ஹாரிசா லா யுஹ்தஜிபிஹி, ஹாரிசாவை சான்றாக எடுக்கக்கூடாது, அவர் சரியான ஒரு ஆள் இல்லை, இந்த ஹதீஸும் சரியில்லைன்றார். சரியில்லைன்னு பைஹக்கி சொல்கிறார்ல, பைஹக்கியுடைய கருத்து என்னென்ன வருஷம் வருஷம் ஆகணுங்கிறார். பைஹக்கியுடைய தீர்ப்பு என்ன, மசாயில் என்ன, ஜக்காத்து கடமையாக வரதான் ஒரு வருஷம் ஆகணும், அதுதான் பைஹக்கியுடைய கருத்து. என்னப்பா அதான் இருந்தாருக்கு, அதிசயம் தான், பலவீனமாச்சு, பலவீனம் தான், ஆனால் சட்டம் தாங்கிறார்.
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். வைகைக்கு எப்படி போச்சா? அதுக்கடுத்து வந்து நாரகுத்தினியில் ஒரு ஹதீஸ், மூணு ஹதீஸ் பார்த்துட்டோம், மூணுடா நாலு பார்த்துருக்குறோம். அதை இது ரெண்டும் ஒரே ஆளாக இருக்கிறதுனால ரெண்டு ஒன்றா வச்சுக்கலாம். இப்னு மாஜாவில் உள்ளதும் பைஹக்கியில் உள்ளதும் அந்த ஹாரிஸ் அறிவிக்கிறது, அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டால் நாலு ஹதீஸ்னு வச்சுக்கிறங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரு ஹதீஸ்னு வச்சுக்கிட்டா மூணுனு வச்சுக்கிறங்க. அப்போ இந்த ஒரு அறிவிப்பு பலவீனமாக போயிடுது. அடுத்து தாரகுத்தினியில் என்ன வருதுன்னு கேட்டால், லை சஃபி மாலின் ஜக்காத்தும் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், ஓராண்டு முடியும் வரை ஜக்காத்துங்கிறது கிடையாது, எந்த சொத்துக்கும் ஜக்காத்து கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அனஸ் அறிவித்து, அனசு சொன்னதாக சாபித் அறிவித்து, சாபித்து சொன்னதாக ஹசான் பின் சியாக் என்பவர் அறிவிக்கிறார். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அனசு, அனசு சொன்னதாக சாபித்து, சாபித்து சொன்னதாக ஹசான். இந்த ஹசான் பின் சியாக் என்பவர் என்ன செய்கிறாரு, இதை அறிவிக்கிறார். இவருடைய நிலைமை என்னென்று கேட்டால், இவரை பற்றி இப்னு ஹிப்பான் அந்த லிஸ்ட்டில் போடுறார்ல, அதாவது குற்றம் பிடிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த லிஸ்ட்டில் இவர் பேரை இடம்பெற வைக்கிறார், இந்த ஹசானை இடம்பெற செய்கிறார். என்ன செய்கிறார்னு கேட்டால், இவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டால், முன்கருள் ஹதீஸ் சித்தன், முற்றிலும் நிராகரிக்கப்படக்கூடியவர். இவருடைய ஹதீஸில் வந்து 100% என்ன செய்யணும், நிராகரிக்கப்பட்டிருந்து, ஏத்தி அணி சிக்காத்தி, நம்பகமானவர்கள் பெயரை பயன்படுத்தி, பிமாலா எஸ்பௌ ஹதீஸில் அசுபாத், ஹதீஸ் என்று சொல்ல முடியாததில் அறிவிப்பார். அவர் பயன்படுத்துகிற ஆளுக்கு நல்ல ஆளை சொல்லுவார். அவர் சொன்னார், இவர் சொன்னார், முக்கியமான ஆளுகள் பேரை போட்டுருவார். மெசேஜ் என்னவாக இருக்கும்னு கேட்டால், ஹதீஸாக இருக்காது. அப்போ ஹதீஸ் இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்பகமான ஆள் பேரை போட்டுட்டு யூஸ் பண்ணுவார் அப்படின்னு இப்னு ஹிப்பான் வந்து மஜுருஹீன்கிறதுல என்ன செய்கிறாரு, இவரை பற்றி சொல்கிறார். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால், இவர் சாபித்து அனசு சாபித்துங்கிற பேரில் நிறைய அறிவிச்சிருக்கிறார். இதுவும் அப்படி தான் இருக்குது, அனசு சாபித்து சாபித்துன்னு ஹசான் இருக்கல, இந்த மாதிரி அவருடைய அறிவிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அனசு பேரை பயன்படுத்தி நிறைய செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறாரு. என்ன மாதிரி ஆளுன்னு கேட்டால், நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நல்ல புள்ள நிறைய புள்ள பெற பொம்பளையாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு ரசூலா சொன்னாங்களாம். இது எவனுக்காக கண்டுபிடிக்கலாமா, ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணுன்னா நல்ல நிறைய புள்ள பெற பொம்பளையாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு ரசூலா சொன்னாங்கன்னு எழுதுறாரு. இது எப்படிடா ஒரு பொம்பளை நிறைய புள்ள பெறுவான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது வந்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாம் நாடி நாள் பிள்ளைய கொடுப்பான், எல்லாமே கொடுப்பான். அந்த இது ஒரு ஹதீஸ்னு அறிவிச்சிருக்காரு. இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள், நல்ல பிள்ளை பெறக்கூடிய, அதிகம் பிள்ளை பெறக்கூடிய பெண்களாக பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணுங்கள்னு ரசூலுல்லாஹ் அறிவித்தார்கள். ஒரு ஹதீஸ் இருக்குதே, அது அறிவிச்சது மேப்படியார் தாங்கிறார். யாரு, இப்னு ஹிப்பான் எடுத்து காட்டுறாரு. அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்ங்கிற பேரில் உள்ளதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். ஹசான் பின் சியாகுங்கிறவர் அறிவிக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ இந்த ஒரு ஹதீஸ் என்ன செஞ்சிருது, அடிபட்டு போயிடுது. இது இப்னு ஹிப்பானுடைய விமர்சனம் அப்படி ஆயிடுது. அதே மாதிரி வந்து இப்னு ஹஜர் என்ன செய்கிறார் என்றால், லிசானுல் மீசானில் வந்து லாஃபஹு இப்னு ஆதி ஒரு தாரகுத்தினிக்கு நிறைய இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், சில அறிவிப்பாளர்களை பற்றி ஒன்று ரெண்டு பேர் பழகணும்னு இருப்பாங்க, மற்றவங்க சும்மா விட்டுருப்பாங்க, புகழ்ந்து கூட சொல்லியிருப்பாங்க. இவருக்கு பேசின அம்பது பேருமே குறையாக சொல்கிறாங்கண்ணே, எதுக்கு இவ்வளோ பேர் வாசிக்கிறோம்? எல்லாம் தேர்ந்தெடுத்து அறிஞர்களாக இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட அவர் நல்லவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படியான ஒரு பேர் எடுத்தவராக இருக்கிறார். அப்போ இப்னு ஆதி பெரிய அறிஞர், தாரகுத்தினி பெரிய அறிஞர், அவங்களும் இவர் பலவீனமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்னு ஆதி எனக்கான அந்த காமிலுங்கிற கிதாபில் இவர் அறிவித்த ஹதீஸ்களை ஒரு 18 ஹதீஸ பட்டியல் போட்டு மும்பூட்டு அவர் அறிவித்தது. இவ்வளவும் முன்கரான ஹதீஸ், நிராகரிக்கிற ஹதீஸ்ன்னு லிஸ்ட்டே போடுறாரு. இவர் அறிவித்த ஹதீஸ்கள் ஒரு லிஸ்ட்டே இருக்கிறது, ஒரு கணக்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் இப்னு ஆதி தன்னுடைய நூல்கள் என்ன செய்கிறாரு, போடுறாரு. ஒல்லூப்பு பையனும் நல்லா ஹதீசிகி, அவருடைய ஹதீஸில் பலவீனம் பளிச்சென்று தெரியும். அந்த ஹதீஸை பார்த்தவனையே இது ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு பளிச்சென்று தெரியும்னு சொல்கிற அளவுக்கு உள்ளார். அதே மாதிரி பஸ்ஸாருங்கிற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அனசு சாபித்து இந்த வழியாக இவர் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாரு, அதை மற்ற யார் அறிவித்திருக்க மாட்டாங்க அப்படின்னு புது புதுசாக அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அபு நாயிமுல் இஸ்பஹானிங்கிறவர் சொல்றாரு, ரவா அன் சாபித்தின் மனாக்கீர், சாபித் என்பவர் வழியாக நிராகரிக்கப்பட்ட பல ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு யார் சொல்றா, லிசான் மீசான்ல இப்னு ஹஜருடைய புக்கில் அந்த லெஜர் எடுத்து பார்த்தாலும் இவருக்கு இவரை பற்றி இப்படித்தான் கிடைக்கிறது. அதே மாதிரி இப்னு ஆதியுடைய லோஃபா ங்கிற கிதாபில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் இதை தான் சொல்கிறார். இவருடைய எல்லா ஹதீஸ் 18 ஹதீஸை போட்டு இவர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறதுமே ஏற்கத்தக்கதாக இல்லைன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸும் போக்காயிடுச்சு. அப்போ எதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் ஆகணுங்கிறீங்களோ அது சரியான ஹதீஸ்ன்னு நீங்கள் நிரூபிச்சுட்டுல சட்டம் கொண்டு வரணும். சரியான ஹதீஸ் இல்லை, உங்கள் கருத்து பிரகாரமாக சரியான ஹதீஸ் இல்லை, இதை எவராலையும் சரியாக நிறுவ இயலாது.
இந்த வருஷம் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கூட நீங்கள் அதுக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ் சரியானதான்னு கேளுங்க. சரி இல்லை தான், ஆனால் இஜ்மா பண்ணிட்டாங்க, நம்ம என்ன செய்யறதுங்கிறாங்க. மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்கல்ல, அதுதான் மார்க்கத்தின் ஆதாரம். ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு கருத்துக்கு வரணும், நீங்கள் கருத்துக்கு வந்ததை ஆதாரமாக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தாரக்குத்தினையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதே ஹதீஸ் வருது தாரக்குத்தினியில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே தான் லாச காத்தி ஃபிமாலி நத்தாயகுல் அலைகள் அவ்வளோ வருது. இதில் எப்படி வருதுன்னா, இப்னு உமர் சொன்னதாக நாஃபி, நாஃபி சொன்னதாக உபைதுல்லா, உபைதுல்லா சொன்னதாக இஸ்மாயில் அப்படின்ற பேரில் வருகிறது. அதே தொடரில் இன்னொரு ஆள் வர்றாரு, சயீத் இப்னு உஸ்மான் அல் வர்ராக், ரெண்டு பேர் வர்றாங்க. இந்த ரெண்டு பேரை பற்றி விமர்சனம் என்னன்னு கேட்டால், இப்போ சயீத் இப்னு உஸ்மான்ங்கிறவர் அறிவிக்கிறார்ல, ஒரு ஆள் அறிவித்தார்னு சொன்னால் அவருக்கு வரலாறு இருக்கணும். இந்த சயீத் இப்னு உஸ்மான் அல் வர்ராக்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எந்த புக்கிலையும் இந்த பேர் இருக்காது, இவரை பற்றி டீட்டெயில் இருக்காது. ஒரு ஆள் ஒரு அறிவிப்பாளர் ஒருத்தர் இருந்தார்னா உலகத்தில் வாழ்ந்திருக்கணும். அவரை பற்றி ஹதீஸ் அறிவிப்பாளர்களுக்குன்னு எக்கச்சக்கமான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் வந்த ஒரு ஒரு வார்த்தையில் வர்றார் இவர் தான், இந்த ஹதீஸில் ஒரு அறிவிப்பாளராக வந்திருக்கிறார் அவ்வளோதானே தவிர, இவருடைய விவரம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் யார், எந்த ஊருக்கார், எப்போ பிறந்தார், நம்பிக்கையான ஆள் தானா, எந்த ஒரு டீட்டெயிலுமே இவரை பற்றி கிடைக்காது. ஒவ்வொரு அறிவிப்பாளர் கிதாபாக தேடி தேடி பார்த்தானே இந்த பேருடரை பற்றி குறிப்பு இருக்காது. இதை வந்து மஜ்ஹூல்மாங்க, மஜ்ஹூல்னா யாருன்னு தெரியாதவர், அட்ரஸ் இல்லாதவர். இதை அறிவிக்கிற ஒரு ஆள் முதல்ல யாருன்னு சொல்லு. நீ சொல்றீல சயீத் இப்னு உஸ்மான் அல் வர்ராக் அறிவித்திருக்காருன்னு வருதுல, அவர் யார் இப்போ சொல்லுப்பா அப்படின்னு கேளுங்க. அந்த அதை நியாயப்படுத்த அறிஞர்கள் சொன்னாங்கன்னா அவர் யாருங்கிற விவரத்தை ஒரு கிதாப் வந்து எடுத்துக்காட்டு. நீனா சொல்ல தேவையில்லை. கடந்த காலத்தில் அறிவிப்பாளர்களுக்கு எக்கச்சக்கமான கிதாபுகள் இருக்குது, அந்த கிதாபுகளை எடுத்து பார்த்து என்ன செய்யணும், இந்த இருக்கு சயீத் இப்னு உஸ்மானுடைய டீட்டெயில் விவரம் இந்த இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டு. ஒன்றுன்னு எடுத்துக்காட்டையில ரெண்டு வரி கூட எடுத்துக்காட்டையில இவரை பற்றி. அப்போ யாருன்னு தெரியாத ஒரு ஆளாக என்ன செய்கிறாரு அவர், சயீத் இப்னு உஸ்மான் தாரக்குத்தின்னு சொல்கிறாரு, லம் நஜிதுஹு, இப்படி ஒரு ஆளே நம்ம காணவில்லை. அவர் அவருக்கே கிடைக்கல, நம்மளும் தெரிப்பதும் கிடைக்கல. தாரக்குத்தின்னு சொல்கிறார் லம் நஜிதுஹு, இவரை பற்றி உண்மை கிடைக்கலன்றார். இவரை பற்றி எந்த விவரமும் கிடைக்கல. எந்த யார் தாரக்குத்தினி தான் இந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறார், தாரக்குத்தினி தான் இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிவிட்டு அதில் உள்ள அறிவிப்பாளரை பற்றி சொல்கிறாரு, இப்படி ஒரு ஆள் சொல்லப்படுது, இப்படி இவர் யாருன்னு எனக்கு தெரியலைங்கிறார். அறிவிச்சாலும் சொல்கிறாரு, பதிவு செஞ்ச அறிஞர் சொல்கிறாரு, இவர் லம் நஜிதுஹு, இவர் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுவும் போயிடுச்சு, இந்த அறிவு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அபுதாவுல ஹதீஸ் என்னென்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு சொன்னதாக இந்த இதே செய்தி, அலி ரலியல்லாஹு சொன்னதாக வரக்கூடிய செய்தி. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் சொல்லும்போது அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, இது வந்து அலியுடைய சொந்த கூற்றாக சொன்னாரா நபியின் கூற்றாக சொன்னாரான்னு எனக்கு தெரியாதுங்கிறார். இது ஒன்று. இதில் வந்து அறிவிப்பாளர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொண்டாது, இதான் சொல்லுவாங்க. இதை வேண்டாம் அலியின் கூற்று என்று வேண்டாம் நம்ம சொல்லலாமே தவிர, ரசூலுல்லாவின் பக்கம் சம்பந்தப்படுத்த ஒரு ஹதீஸும் இல்லைங்கிறாங்களோ, இதை வச்சு தான் சொல்கிறாங்க. அலி அறிவித்ததாக வருகிறது, அது அந்த அந்த ஹதீஸ்லேயே, வேறு இடத்துல இல்லை, அந்த ஹதீஸ்லேயே லா அத்ரி, எனக்கு தெரியாது. அலியுன் எப்போது ஹபி ஹிசாபி தாளிக்க அவர் ரஃபோ இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சொந்தமாக இதை சொன்னாரா நபியுட கருத்தாக சொன்னாரா என்று எனக்கு தெரியாது. அப்போ அலி வந்து நபியின் கூற்றாக சொன்னார் என்பது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது. இவராக ஒரு சொந்தமாக அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு வருஷம் அவருக்கு முன்னாடி ஜக்காத்து கிடையாதுன்னு அவருடைய கருத்தாக சொல்லியிருக்காரே தவிர, ரசூல்லா சொன்னார் என்று சொல்வதை வந்து அவர் உறுதிப்படுத்தணும். நபிகள் நாயகம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கணும். இது வந்து நபி சொன்னதா அவர் சொந்த கருத்தா என்பது தெரியலன்னு அடுத்த அறிவிப்பாளர் சொல்கிறார். அலி யார்கிட்ட போய் சொன்னார், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அலி சொன்னார் அவர் சொந்த கருத்தாக சொன்னாரா நபியின் கருத்தாக சொன்னாரான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த ஹதீஸ் அடிபட்டு போயிடுது. அப்போ இவ்வளோதான் மொத்தமே ஒரு ஆண்டு நிறைவடையாமல் நேரடியாக சொல்லக்கூடிய வேறு வேறு கருத்துடைய ஹதீஸ் அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓராண்டு நிறைவடைகிறதுக்கு முன்னாடி ஜக்காத்து கடமையாகுதுன்ட்டாங்களா, அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் போக்குன்னு என்ன செய்யணும், இதை தூக்கி வச்சுப்பட்டு பொதுவாக சட்டம் நடக்கணும். ஒரு வருஷங்கிற அடிபட்டு போச்சு இல்லை, இப்போ என்ன செய்யணும், செல்வத்தில் ஜக்காத்து, செல்வம் கிடைச்சோன்னு கொடு, செல்வத்தில் ஜக்காத்துனா என்ன அர்த்தம், கிடைச்சோன்னு கொடுக்கணுங்கிறதானா, இதுங்க ஒரு வருஷத்துக்கு தேவையில்லாமல் இருக்கிறிய அப்படின்னு அதில் வந்துடும். அது போக இப்போ வந்து எவன் செல்வத்தை பெற்றுக்கொள்கிறானோ அவன் ஓராண்டுக்கு முன்னாடி ஜக்காத்து கொடுக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்தில் உள்ளவர்கள் அதில் உண்மையாளர்களாக இல்லை. ஏன் உண்மையாளர்கள்னா, புதையல் எடுக்கிறான்ல அதுக்கு உடனே கொடுக்கணுங்கிறாங்க. நீ தான் எந்த செல்வத்தை ஒருத்தன் அடைந்தாலும் அவன் வந்து ஓராண்டுக்கு ஒரு நிறைவடைகிறதுக்கு முன்னாடி ஜக்காத்து கடமை இல்லைங்கிறாங்க.
அத்தனை அறிஞர்களும் ஏகமானதா என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் புதையல் எடுத்துட்டு அன்னைக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அது ஒரு செல்வம் தானே. புதை நீ சொன்ன இந்த ஹதீஸை வைத்து நீங்கள் சட்டம் எடுப்பதாக இருந்தால், எவன் செல்வத்தை பெற்றுக்கொள்கிறானோ, மனிஸ்தபாத மாலன், யார் வந்து செல்வத்தை பெற்றுக்கொள்கிறானோ, ஃபலா ஜகாத் அலைஹி ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், ஒரு ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னால் ஜகாத் இல்லைன்னு அந்த வாசகத்தை ஆதாரமாக காட்டுறீங்க. அது பலவீனம் தனி, அது ஆதாரமாக காட்டுறீங்க, அதான் ஆதாரமாக இருக்கும் என்று சொன்னால், இவன் செல்வத்தை பெறத்தானே செய்கிறான். புதையல் எடுக்க தோண்டி எடுக்கிறீங்க, ஒரு கிலோ தங்கம் கிடைச்சது கிணத்துலேருந்து, பில்டிங்கை தோன்றுறீங்க, அடியில் என்ன செய்யுது, இந்த காலத்தை புதைச்சி வச்ச ஒரு தங்க ஒரு பாத்திரம் கிடச்சி போயிருச்சு, அது எப்போ கிடைச்சி, இன்றைக்கி தான் கிடைக்கிது. அப்போ இன்றைக்கி தான் கிடைக்கும் என்று சொன்னால் இதுக்கு ஏன் ஜகாத் உடனே கொடுக்குறீங்க? இது இல்லை, இது விதிவிலக்குங்கிறாங்க. எதுலேருந்து விதிவிலக்கு நீங்கள் எடுத்தீங்க? விதிவிலக்குன்னா என்னது, ஆதாரம் காட்டணும்ல. அப்போ எல்லாருமே ஒரு வருஷம் ஆகணும்னு சொல்லக்கூட எல்லாருமே இது புதையலுக்கு பொருந்தாதுங்கிறாங்க. புதையலுக்கு பொருந்தாது என்பது நம்ம கருத்து. எதுக்கும் பொருந்தாதுங்கிறோம் நம்ம, புதையலுக்கும் பொருந்தாது எதுக்கும் பொருந்தாது, அவங்க உடனே தான் கொடுக்கணும், நம்ம கருத்து அது. ஆனால் புதையலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அந்த ஹதீஸை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். எந்த ஹதீஸை எதை வச்சு சட்டம் எடுக்கிறாங்களோ அந்த ஹதீஸ் வந்து ஓராண்டு நிறைவடையணும்னு சொல்லுது. நீங்கள் அதை பலவீனமாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் புதைகளுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு தானே புதையல் வச்சு எடுத்திருக்க, ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்ப்போம், செலவழித்து முடிச்சுட்டுனா அது கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லணும்ல, ஆ இன்றைக்கே கொடு அப்படின்னு அனைவரும் இதை சொல்கிறார்கள். அதான் இந்த கருத்தை சொல்லக்கூடிய அனைவரும் என்ன செய்கிறாங்க, புதைகளுக்கு இதை நாங்கள் பொருத்த மாட்டோம், உடனே வாங்கி போடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஃபிக்குகளை தேடி பார்க்குறோம், இந்த சம்பந்தம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான கன்ஃபியூஸ் வரும். எப்படி வரும்னு கேட்டால், நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன், இப்படி ஒரு சட்டம் இருந்தால் ஜக்காத்து மனுஷனுக்கு கொடுக்க இயலுமா? இப்படி ஒரு சொத்து வந்தால் ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சால் தான் கொடுக்கணுன்ட்டிங்கல்ல. இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஜனவரி 1st அவன் 1000 சம்பளம் இன்றைக்கி வாங்கிடுறான், டெய்லி சம்பளம், டெய்லி அந்த காலத்தில் வழக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி டெய்லி சம்பளம் போடக்கூடியதெல்லாம் கொத்தனார் வேலைக்கெல்லாம் டெய்லி தான் சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ இன்றைக்கி 1000 ஜனவரி 1st 1000 வாங்குறான், ஜனவரி 2nd ஒரு 1000 வாங்குறான், இப்படின்னு அடுத்த ஜனவரி வருது, டிசம்பர் கடைசி வருது, ஜனவரியே வச்சுக்கிறோம், இந்த ஜனவரிலேருந்து டெய்லி 1000 வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த ஜனவரி வரும்போது அவன் பார்க்குறான், அப்போ எவ்வளோ வரணும் டெய்லி 1000 ரூபான்னு சொன்னால், 30,000 3,60,000 வரணும், 3,60,000 வரேன், 3,65,000 வரணும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், 3,65,000 அவன் சம்பாதிச்சிருக்கிறான். ஆனால் செலவுலாம் பண்ணியிருப்பான்ல, அப்படி இப்படி செலவுலாம் பண்ணிவிட்டு கடைசியில் 1,00,000 இருக்குது. டெய்லி 1000 ரூபா வாங்கினாலும் வாங்கியும் வச்சிட முடியாதுல்ல, அவன் சாப்பாடு செலவழிப்பான், இத்தனை தேவைகள்லாம் செலவழிப்பான்ல, டெய்லி 1000 ரூபா வைக்கிறான், செலவழிக்கிறனா செலவழிச்சிட்றான். அப்போ தினசரி 1000 சேர்த்துக்கிட்டு வந்து வருஷ கடைசியில் அவன் பார்க்குறான், ஒரு 1.5 லட்சம் அவன்கிட்ட இருக்குது, 2 ரூபா சிலர் செலவழிச்சு விட்டான்னு வைக்கலாம், அப்படி தான் 3,65,000 இருக்காதுல்ல, அவன் வாழ்ந்து வாழ்வதற்கு செலவு பண்ணியிருப்பான்ல, ஏதோ ஒரு தொகை 1,00,000, 1.5 லட்சம், 2 லட்சமோ அவன்கிட்ட இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 2 லட்சத்துக்கு அவன் ஜகாத்து கொடுக்கணுமா? அது 1 வருஷம் ஆயிடுச்சு கொடுக்கணுங்கிறாங்க. அந்த 2 லட்சத்துக்கு என்ன ஆயிடுச்சான், இப்போ டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மிச்சம் இருக்குது. அப்போ இந்த 2 லட்சம் நீ ஜகாத்து கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கேட்குறோம், இந்த 2 லட்சமும் 1 வருஷம் ஆயிருக்குமா? 1 வருஷம் கடந்திருக்குமான்னு ஆயிருக்காது. ஏன்டா ஜனவரி 1st வச்சுருந்தானே 1000 ரூபா வாங்கினானே, அந்த 1000 ரூபாய்க்கு தான் 1 வருஷம் கடந்திருக்கு. ஜனவரி 1st சம்பாரிச்சு 1000 ரூபா இருக்குல்ல, அந்த 1000த்துக்கு தான் அடுத்த ஜனவரி வரும்போது 1 வருஷம் ஆயிருக்கு. பிப்ரவரியில் சம்பாரிச்சதுக்கு ஒன்று 1 நாள் இருக்குது, மார்ச்சில் ஜனவரி 2nd சம்பாரிச்சான்ல அதுக்கு ஒன்று 1 நாள் இருக்குது, ஜனவரி 3rd வாங்கினான்ல ரூபா அதுக்கு கொடுப்பதற்குன்னு அடுத்த ஜனவரி 3 வரணும், ஜனவரி 4th அந்த ரூபாய்க்கு 1 வருஷம் ஆகணுமே. ஒவ்வொரு நாள் உள்ள ரூபாய்க்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1 வருஷம் கடக்கணும்ல, இது எப்படி அனைத்தையும் சேர்த்தாங்க? கேட்டால் சட்டமா, சட்டம் எழுதி வச்சுருக்காங்க, மூளையை செலவழித்தாங்களா, அது 1 வருஷம் ஆகணுங்கிற, இப்போ 1 வருஷம் இங்கே ஆயிருக்குது, அனைத்துக்கும் ஆகலை. ஜனவரியில் என்ன காசு வாங்கினானோ அந்த 500-1000 ரூபா தான் 1 வருஷம் ஆகிருக்குது. அப்போ என்ன செய்யணும், 2 லட்சம் ரூபா இருந்தாலும் அந்த 500 ரூபாய்க்கு ஜக்காத்தை கொடுத்துடணும், மீதிக்கெல்லாம் கொடுக்க வேண்டியில்ல. 1000 ரூபா சம்பாதிச்சான், 1000 ரூபா செலவழி 500 ரூபா செலவழிச்சு விட்டான், அதில் மிச்சமானது 500 ரூபா இருக்குன்னு வைங்க. அப்போ 2 லட்சம் ரூபா அவன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஜனவரி 1st அவன் எவ்வளோக்கு ஜக்காத்து கொடுக்கணும், 500 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். ஏன், அந்த 500 தான் 1 வருஷம் வரைக்கும் இருந்தது, அந்த 500 தான் 1 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கும்.
அடுத்து ஜனவரி 2ஆம் தேதிக்கு என்ன செய்யணும், இன்னொரு 500 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஜனவரி 3ஆம் தேதிக்கு அந்த 1 வருஷம் ஜக்காத்தை கொடுத்து முடிக்க 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷம் ஜக்காத்து கொடுத்து முடிக்கிறதுக்குனாவே 1 வருஷம் ஒவ்வொன்றுக்கு ஆகணும்ல. டெய்லி பணம் வந்துக்கிட்டே இருக்கலங்க, டெய்லி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு பணத்தின் மீது 1 வருஷம் ஆகணும்ல. நீங்கள் தானே சட்டம் அப்படி சொல்கிறீங்க, ஓராண்டு நிறைவடையணுங்கிறீங்க. ஓராண்டு இங்கே நிறைவடையலையே நீங்கள். நீங்கள் மொத்தத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்போ நேற்று வந்த 1 ரூபாய்க்கு 1 வருஷத்தை கணக்கில் சேர்க்குறீங்க. அது எப்படி போயிருப்போம், டிசம்பர் கடைசியில் வந்த காசு என்ன செய்யறான், அதுவும் 1 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு, அப்படி ஆகும். நேத்தன வந்திருக்குது, அப்போ நேற்று வந்த 1 ரூபாயும் 1 வருஷம். அப்போ அந்த 1 வருஷம் நிறைவடைதல் என்பதை வந்து இதை சட்டமாக நீங்கள் சொன்னால் எவனாலையும் செயல்படுத்த இயலாது. 365 லட்சம் போடணும் ஜக்காத்து கொடுக்கணும். என்ன செய்யணும், 3 டெய்லி உள்ள வருமானத்தை 365 நாளைக்கு போட்டு இந்த 1 ரூபாய்க்கு 1 வருஷம் இத்தனாம் தேதி, இந்த 1 ரூபாய்க்கு 1 வருஷம் இந்த தேதியில், இந்த 1 ரூபாய்க்கு 1 வருஷம் இந்த தேதியில்ன்னு போட்டு என்ன செய்யணும், 1 வருஷத்துக்கே 365 லிஸ்ட் போடணும். அதுக்கெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு காசு வேறு செய்ய ஆரம்பிச்சிடும், அதோட நின்று போயிடும். அதில் இந்த அடுத்த வருஷத்துக்கு வர மாதிரி காசு வரமாதிரி அது இதில் சேருமே, இவனுக்கு கொடுக்க ஏழுமா, இப்படியாமா இருக்கும். நீ சொல்கிறபடி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்க ஏழுமா. இன்னும் சொல்ல போனால் அதை சட்டத்தில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஒருத்தர் 1 ஜனவரி சொல்ல புரிஞ்சுக்கிருக்க வேண்டியதான், ஜனவரி 1ஆம் தேதி 1 லட்சம் ரூபா வச்சுருக்காரு, இடையில் அப்படி இப்படி செலவழித்து போய் 1,90,000 ஆப்பும் 50,000 ஆப்பும் 40,000 ஆப்பும் வர 60,000 ஆப்பும் வர கடைசியில் 1 லட்சம் ஆயிடுச்சுன்னு வைங்க. அடுத்த வருஷம் பார்க்கும்போது 1 லட்சம் இருக்குது, ஆரம்பத்தில் 1 லட்சம் இருந்துச்சு, முடியும் போது 1 லட்சம் இருக்குது, இடையில் நினைஞ்சிச்சான் குறைஞ்சிருச்சு, 1 லட்சம் வச்சுருந்தான், ஒரு 50,000 ரூபா செலவழிச்சிட்டான், 50 தான் இருக்குது, அதுக்கு ஒரு 10,000 வந்துச்சு, 60 ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு 20,000 ரூபா செலவழிச்சா 40 ஆகிடுச்சு, இப்படி போய்க்கு வந்து கடைசியில் அடுத்த ஜனவரி வரும்போது 1 லட்சம் இருக்குது. இந்த 1 லட்சம் 1 வருஷம் ஆகிடுச்சுங்கிறாங்க. இது அவர் கொடுக்கணுமா அப்படியே பிக்குகளை எல்லா கிட்டாபண்ணி எல்லா கிட்டாபும் எழுதி வச்சுருக்கேன்னு கேட்டால் ஒரு ஆறு நிறைவடைஞ்சிருச்சு. இங்கே இப்போ நிறைவடையலையப்பா, அவன் 1 லட்சம் அன்னைக்கு இருந்துச்சு, இடையில போயிடுச்சே, இடையில போயிட்டு வந்துச்சு, அதுலேருந்து கணக்கெடுக்கணும். அப்போ இந்த இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது 1 லட்சம் கிட்ட இருந்தாலும் அந்த 1 லட்சமும் 1 வருஷத்தை கடந்திருக்குமா, ஒவ்வொரு நாளும் இந்த 1 லட்சம் அவன்கிட்ட இருந்திருக்குமாண்டா, இருந்திருக்காது. 40,000 ரூபா சில காலத்தில் இருந்துச்சே, அதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆயிருக்காதே, 50,000 ரூபா 50 லட்சம் வச்சுருந்தான் அவனுக்கு 1 வருஷம் ஆயிருக்காதே. அப்போ கொஞ்சம் கூட ஒரு லாஜிக் இல்லாமல் இப்படி ஒரு கணக்கு உலகத்தில் இருக்குமா, இப்படி ஒரு கொடுக்க முடியுமா, ஒரு அரசாங்கத்தால் இதை செயல்படுத்த ஏழுமா, ஒரு அரசாங்கமே போய் இப்படி பொறுத்தன கணக்கு பார்க்க டெய்லியாக போயிட்டு இருப்பாங்க. இப்போ அரசாங்கம் வசூல் பண்ண போகிறேன் தான் நான் ஜனவரி 1ஆம் தேதி போயிட்டு போன ஜனவரியிலேருந்து 1 வருஷம் இருக்கும்போது அந்த காசை தாங்க, மழை ஜனவரி 2ஆம் தேதிக்கு போகணும். இப்போ ஒருத்தனுக்கு வசூலிக்கிறதுக்கு ஒரு சம்பளத்துக்கு ஆள் போடணும், ஒரு ஆள் ஜக்காத்தை வசூலிக்கிறேன்னு செய்யணும், ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆள் போடணும், எக்கச்சக்கமான ஊழியர்களை போட்டு என்ன செய்யணும், டெய்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும், யார் ஜக்காத்தை வசூலிப்பவர், 2ஆம் தேதியோட ஜக்காத்தை தாங்க, 3ஆம் தேதி இன்னைக்கு சில ரூபாய்க்கு 1 வருஷம் ஆயிருக்குமே அதை தாங்க, 3ஆம் தேதி போய் இன்னைக்கு சில ரூபாய்க்கு 1 வருஷம் ஆயிருக்குமே தாங்கன்னு இதை இப்படி செய்ய முடியுமா, இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா சகாபாக்கள் காலத்தில் வந்து டெய்லி வீடா போய் கதவை தட்டுன்னு கேட்டிருந்தா தானே உண்மையாக இருக்க முடியும். ஓராண்டு நிறைவடையும் வரை ஜக்காத்தில் நீங்கள் சொல்வதாக இருந்தால் தினசரி போய் ஜக்காத்து வாங்கினா மட்டும்தான் சாத்தியமாகும், அல்லது மாத சம்பளம் வாங்கினா கூட 12 தடவையாவது வாங்கணும், தினசரி சம்பளம் இல்லைன்னு வைங்க, மாத சம்பளம் வாங்குறான்னா ஜனவரியில் வாங்கின சம்பளத்துக்கு தான் அடுத்த ஜனவரி 1 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கும், பிப்ரவரியில் வாங்கின சம்பளத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, மார்ச்சில் வாங்கின சம்பளத்துக்கு வந்து அடுத்த மார்ச் வந்தால் தான் 1 வருஷம் ஆகும், ஏப்ரலில் வாங்கின சம்பளத்துக்கு அடுத்த ஏப்ரல் வந்தால் 1 வருஷம் ஆகும். நீ மாத சம்பள காரணம் எடுத்துக்கிட்டால் கூட 12 தடவை வாங்கணுமா இல்லையா, 12 தடவை ஆள் அனுப்பணும், 12 ஊழியர் அனுப்பிவிடணுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும். அப்போ இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் சிந்திக்க முடியலை, இது ஒரு கருத்தா, இது ஒரு அறிவுக்கு ஏற்றுக்கிறது, இது எப்படி எல்லா அறிஞர்களும் இதை சொன்னாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, இந்த பதில் இல்லை, அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த வருஷத்தை எப்படி கணக்கிடணுமா, அது குழப்பமான ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க, பல விதமான தத்துவங்களை அரசியல்வாதி சொல்லுவாங்க இல்லை, இந்த செய்யணும்னு கொண்டு வந்து நத்து உழப்புறாங்க இல்லை, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது எப்போ அரசாங்கத்தில் வசூலிக்க வர்றாங்களோ அன்னையிலேருந்து 1 வருஷம்னு வச்சுக்கிற வேண்டியதான். அப்போ 1 வருஷம் ஆகணுன்ற அவசியம் கிடையாதான், இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒன்று வசூல் வச்சு பண்ணிட்டார்ல, அடுத்த வருஷம் வருவார், அடுத்த வருஷம் வரும்போது என்ன இருக்குது அதுக்கு ஜக்காத்து கொடு, அது எப்படி 1 வருஷம் ஆயிருக்கேன், 1 வருஷம் ஆயிருக்காதே, அதுக்கடையில் அந்த 1 வருஷத்தில் எவ்வளோ பணங்கள் வந்திருக்கும் போயிருக்கும், செலவழிச்சிருப்பான், கூடி இருக்கும் குறைஞ்சிருக்கும், அப்போ ஒவ்வொரு தொகைக்கும் 1 வருஷம் ஆகணுமே, அப்போ எந்த கருத்தை சொல்கிறாங்களோ அதுக்கு மாற்றமாக ஃபத்வா கொடுக்குறாங்க, அவங்க ஒரு கருத்தை சொல்வார்களே ஆனால் அந்த கருத்துக்கு ஏற்றவாறு தானே ஃபத்வா கொடுக்கணும், அந்த கருத்துக்கு ஏற்றவாறு செய்யலை. அது போக என்ன செய்யலான்னு கேட்டால் இப்போ அதாவது ஒருத்தன்ற செல்வத்தில் எல்லா ஜக்காத்திற்கு சொல்கிறோம், செல்வத்தில் ஜக்காத்திற்கு சொல்கிறோம், இப்போ இந்த 1 வருஷம் திண்டான்ல செலவழிச்சான்ல அது யாருடைய செல்வம்,
என்ன ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்துருச்சு, நான் ஒரு வருஷத்துக்கு நான் செலவழித்து முடித்து 50,000 ரூபா வருஷம் கடைசியில் வச்சுருக்கிறேன், அடுத்த வருஷம் வரும்போது 50,000 ரூபா இருக்குது, நான் 50,000 ரூபா செலவழிச்சிருக்கிறது யார் காசு? என் காசு தானே. அப்போ என் காசுலேருந்து ஜக்காத்து எடுத்து சொன்னேன், வேற ஆள் காசு செலவழிச்சா தான் நீ சொல்லலாம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவர்களின் செல்வத்தில் ஜக்காத்தை வாங்குங்கிறான். அப்போ இவன் சாப்பிட்டது அவன் செல்வமா வேற ஆள் சொல்லுவோமா? அப்போ ஜக்காத்தை கொடுத்துப்பிட்டு சாப்பிடு. நீ சாப்பிட்டது செலவழித்த எல்லாமே உரிய ஏழைக்குரிய ஹக்கு கொடுத்துப்பிட்டு தான் நீ செலவழிக்கணும். அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் செலவழித்து சாப்பிட்டதுக்கெல்லாம் ஜக்காத்தெல்லாம் ஆக்குறாங்க. அதே மாதிரி கால்நடைகள் இருக்குது இல்லையா, கால்நடைகள் ஜக்காத் தனியாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு வருஷம் பார்க்க தேவையில்லை. அதுக்கு பார்க்கணும்னா எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டியது, அது ஒரு செல்வம் தானே. அவங்க சொல்கிறாங்க இதே கருத்து உடையவங்களும் இப்படி குழப்பறாங்கன்னு வராங்க. இதே கருத்து உடையவங்க வந்து கால்நடைகள் இன்றைக்கி வந்து 40 ஓட்டம் இருந்துச்சா போய்க்கிறேன், நான் 120 ஓட்டம் வந்தால் ஒரு ஓட்டம் கொடுக்க, 120 ஆடு இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும்ல, 121 ஆடு வந்துட்டால் 2 ஆடு கொடுக்கணும். அதுக்கு அந்த ஒரு ஆடு வந்தவன இன்னைக்கு ஒரு குட்டி போட்டுருச்சுன்னா 2 ஆடு வாங்கிட்டு வந்துருங்கிறாங்க. இல்லை என்றைக்கு தானே குட்டி போட்டிருக்கு, அதுக்கெல்லாம் வருஷம்லாம் கிடைக்க மாட்டோம். ஒருத்தன் 120 ஆடு வச்சுருக்காங்க, 120 ஆடு வச்சுருக்கான், ஒரு ஆடு கொடுத்துருவான், 40 ஒரு ஆடு தான், 120 வரைக்கும் ஒரு ஆடு. அவர் வசூல் பண்ண போகும்போது தின்னு பார்ப்பார், 120 ஒரு ஆடு வாங்கியாச்சு, அடுத்த நாளைக்கு ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு, அல்லது வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குட்டி போட்டுருச்சு, வசூல் கேட்டுட்டு இருக்கிறான்ல அந்த இடத்துல ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு, இப்போ 121 ஆயிடுச்சு, 2 ஆடை கூடுன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் அவனு சொன்னால் ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிறவங்க வாங்கிக்கணுமா? குட்டி போட்டால் என்ன செய்யணும், உடனே எடுத்துக்கணும். அப்போ ஏன் வருஷம் பூர்த்தி ஆகணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த குட்டிக்கு ஒரு வருஷம் ஆகலையே, அந்த குட்டி வந்து இன்னொரு வருஷம் ஆனால் தானே அதுக்கு ஜக்காத் எடுக்கணுங்கிறீங்க. அப்போ ஒரு வருஷம் ஆகணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு மாத்தமாக ஃபத்வாக்கள் கொடுக்குறீங்க. சொல்கிற ஃபத்வாக்கள்னால் அதுக்கு நேர் எதிராகத்தான் இருக்குது, இப்படிலாம் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல்லா வந்து மக்களுடைய அழுக்குகள்னு சொல்லிட்டாங்க. இந்த சொந்தக்காரங்களை நியமிக்க சொல்லி கேட்பாங்கல்ல சில சகாபாக்கள் வந்து என்ன செய்வாங்க, ஜக்காத் வசூலுக்கு எங்களையும் அனுப்புங்கன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் அழுக்கு மக்கள் அழுக்கு நான் அனுப்ப மாட்டேன் தரமாட்டேன்ட்டாங்க, உறவினர் நியமிக்க மாட்டேன்ட்டாங்க. அழுக்குன்னு தெரியும் போது அதை எப்படி திங்கி சொல்கிறேன் நீ? அதை கொடுத்தா தானே சுத்தமாகும், ஜக்காத்தை கொடுத்த பிறகுதான் சுத்தமாகும். நீ ஒரு வருஷத்துக்கு நல்லா செலவழிச்சிக்க, அப்போ அவனுடைய அழுக்கையும் சேர்த்து நீ சாப்பிடலாம்னு நடத்தும். இப்போ பியூர் ஆக்கணுமா இல்லையா? ஜக்காத் என்பது செல்வங்களை தூய்மைப்படுத்தும்னு சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, தூய்மைப்படுத்தலே நீ, தூய்மைப்படுத்தாத அழுக்கும் கடந்தது தானே ஒரு வருஷம் செலவழிக்கிற. அப்போ ஒரு மனிதன் ஒன்று செலவழிக்கிறதே சுத்தமாக இருக்கணுமாக இருந்தால் எப்போ வருதோ அப்போ தான் கொடுக்கணுமே தவிர, ஓராண்டு நிறைகிற வரைக்கும் ஜக்காத் இல்லைங்கிற தத்துவம் வந்து உலகத்தில் எவனும் சொல்லாது. எந்த ஒரு பொருளாதார மேதையும் வரி விதிக்கிறாங்க இல்லை, எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லாத ஒரு சட்டம், எந்த காலத்தில் நடைமுறைப்படுத்த முடியாத சட்டமாக இருக்குது. இதில் வந்து இன்னும் சில குழப்பங்கள் இது சம்பந்தமாக என்னென்ன செய்கிறாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் இந்த விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? சரி.